இந்த நாளில் தேவனுடைய வார்த்தையை கேட்போம். அன்பானவர்களே, கடந்த வாரத்திலே நான் போவாஸ் என்பவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாக இருக்கிறார் என்பதிலிருந்து சில கருத்துக்களை சொன்னேன். இன்றைக்கு போவாஸ் ரூத்துக்கு சொன்னவைகளை நமக்கு பிரயோஜனமாய் தியானிக்கப் போகின்றோம். முதலாவதாக ரூத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 8-9 ஆகிய இரு வசனங்கள் வாசிக்கலாம். அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே கேள், பொறுக்கிக் கொள்ள வேறே வயலில் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோடு கூடவே இரு. அவர்கள் அறுப்பிருக்கும் வயலை நீ பார்த்து அவர்கள் பிறகே போ. ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் குடங்கள் அண்டைக்கு போய் வேலைக்காரர் மொண்டு கொண்டு வருகிறதிலே குடிக்கலாம் என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் தண்ணீர் குடங்கள் அண்டைக்கு போய் வேலைக்காரர் மொண்டு கொண்டு வருகிறதிலே குடிக்கலாம் என்றான். குடிக்கலாம் என்றான். அல்லேலூயா. போவாஸ் ரூத்துக்கு சொன்ன ஒரு முக்கியமான விஷயம், உனக்கு தாகம் எடுத்தால் நீ தண்ணீருக்காக எங்கேயோ தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை, எங்களிடத்திலேயே தண்ணீர் இருக்கிறது, இந்த தண்ணீரை நீ இலவசமாக என்ன செய்யலாம், குடிக்கலாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாகம் எடுத்தால் தண்ணீரை உனக்கு நான் வைத்திருக்கிறேன் என்று போவாஸ் ரூத்தினிடத்திலே சொன்னார். இதுபோலதான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நமக்கு தாகம் எடுக்கும் பொழுது அவர் நமக்காக நம்மை திருப்தி ஆக்கும்படி, தாகம் தீர்க்கும்படி தண்ணீரை நமக்கு இலவசமாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தண்ணீரை நமக்கு இலவசமாக வைத்திருக்கிறார். வாசிப்போம் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 55வது அதிகாரம் 2 வசனங்கள். ஓ தாகமா இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். நீங்கள் அப்பமில்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்மா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாயிருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாகமா இருக்கிறவர்களே, நீங்கள் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு மனித வாழ்க்கையிலே தாகம், இந்த தாகம் என்று ஒன்று வரும்பொழுது அந்த தாகம் தீர்க்கப்பட வேண்டும். தாகம் வந்த மனிதன் சும்மா இருக்க மாட்டான். அந்த தாகத்தை தீர்ப்பதற்கு எங்கே வழி, என்ன கிடைக்கும் என்று சொல்லி அவன் மிகவும் பிரயாசம் எடுத்துக்கொண்டே இருப்பான். தாகம் என்பது அப்படிப்பட்டது. தாகம் வந்தால் தண்ணீரை குடிக்காமல் இருக்க முடியாது. இதே போலதான் இன்றைக்கு மனித வாழ்க்கையிலே பலவித தாகங்கள் மனிதனை பல காரியங்களுக்கு நேராய் இழுத்து சென்று கொண்டே இருக்கிறது. எவ்வித தாகம் அவனுக்கு இருக்கிறதோ அதை தேடி அவன் ஓடிக்கொண்டே இருக்கிறான். ஆனால் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, ஓ தாகமா இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். ஹலேலூயா. தாகமா இருக்கிற ஒரு மனிதன் தண்ணீரை தேடுவது போல இன்றைக்கு ஒவ்வொருவரும் தேடுகிறார்கள். சிலருக்கு இந்த உலகத்திலே பல தாகங்கள் இருக்கின்றன, அதை அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். இது எனக்கு வேண்டும், இதை நான் எப்படி ஆயிலும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டு அதற்காக மிகவும் பிரயாசம் எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இந்த உலகத்திலே கிடைக்கின்ற தண்ணீர்கள் அவைகள் நம்முடைய தாகத்தை தீர்ப்பதில்லை. சமாரியா ஸ்திரீ ஒருத்தி யோவான் 4வது அதிகாரத்திலே யாக்கோபின் கிணற்றிலே தண்ணீர் மொள்ளும்படி வந்தாள். அப்பொழுது இயேசு கிறிஸ்து அவளை சந்தித்தார். சந்தித்து அவளிடத்தில் சொன்னார், இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும், ஆனால் நான் உனக்கு கொடுக்கும் தண்ணீரை நீ குடித்தால் உனக்கு ஒருபொழுதும் என்ன செய்யாது, திரும்ப தாகம் உண்டாகாது. அல்லேலூயா. தாகம் வந்தது,
தண்ணீரை குடித்தோம். அப்புறம் பார்த்தா திரும்பவும் தாகமா இருக்கு, திரும்பவும் தண்ணியை குடிச்சோம். திரும்பவும் பார்த்தா திரும்பவும் தாகமா இருக்கு. இப்படியே தண்ணி குடிச்சுட்டே இருக்க முடியுமா? அப்புறம் என்ன ஆகும் வயிற்றுக்கு? கத்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிதான் உலகத்து தண்ணீர் எல்லாம் இருக்கிறது. தாகம் தீர்க்காத தண்ணீர்கள், உலகத்து தண்ணீர்கள் தாகம் தீர்க்காத தண்ணீர்கள். ஆனால் இயேசு தருகிற தண்ணீர் தாகம் தீர்க்கிற தண்ணீர். அல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். அதான் ஆண்டவர் சொன்னார், இந்த தாகம் தீர்க்கிற தண்ணீர் அண்டை நீ வா, எங்கெங்கயோ நீ தண்ணீர்களை தேடி சென்று உனக்கு தாகம் தீரவே இல்லை. சிலர் பாருங்கள், அவளுடைய வாழ்க்கையிலேயே சிற்றின்பங்களை விரும்புவார்கள், கண்ணின் காட்சிகளை மிக விரும்புவார்கள், அதற்காக ஓடுவார்கள். அதனால் தாகம் தீர்க்கப்பட வேண்டும் என்று கண்ணின் காட்சிகளுக்கு பின்னால ஓடுவார்கள். சினிமாவுக்கு போவார்கள், இவ்வளவோ சினிமா பார்ப்பார்கள். ஆனால் சினிமா பார்த்து பார்த்து அவள் திருப்தி அடையவே மாட்டார்கள், அவளுடைய தாகம் தீராது. இன்னும் இன்னும் அந்த தாகம் என்ன செய்யிட்டே இருக்கும், வந்து கொண்டே இருக்கும். ஒரே சினிமாவை நாலஞ்சு தடவை பார்ப்பார்கள். என்ன இருக்கு அங்கே அப்படி பார்க்கறதுக்கு? நம்ம அப்படி நினைப்போம், அவர்கள் அப்படி நினைக்க மாட்டார்கள். அதில் தான் ஏதோ இருக்குன்னு சொல்லி திரும்ப திரும்ப தண்ணி குடித்து வயிறு பெருகிற மாதிரி, வயிறு வலி ஏற்படுற மாதிரி, குழப்பங்கள் உண்டாகிற அளவுக்கு அந்த தண்ணி என்ன செஞ்சிட்டே இருப்பாங்க சொல்லுங்க, குடிச்சிட்டே இருப்பாங்க. இங்கே யாராவது அந்த மாதிரி குடிக்கிற ஆட்கள் இருக்கிறீங்களா? கத்தருக்கு ஸ்தோத்திரம். இருக்க மாட்டீர்கள், இருக்கக்கூடாது என்று தான் விரும்புகிறேன். ஹல்லேலூயா. சிலருக்கு சினிமா தியேட்டரில் போய் சினிமா பார்த்தா தான் தப்பு அப்படின்னு நினைக்கிறாங்க. வீட்டில் இப்போ இலவசமாக டிவியில் எல்லா சினிமாவும் வருது, அதை துண்டு துண்டாக வெட்டி தொடர் கதைன்னு போட்டுடுறாங்க. உடனே அதை பார்த்துக்கிட்டே இருப்பாரு. சீரியல் பார்க்குறோம். என்ன பார்க்குறீ சொல்லுங்க? சீரியல் பார்த்து பார்த்து தாகம் தீர்க்கப்பட்டதாக யாராவது இருக்கிறீர்களா? நான் நல்லா சீரியல் பார்த்தேன், ஆகா என்ன நிம்மதி, என்ன சந்தோஷம், வாழ்க்கையில் கிடைக்காத நிம்மதி எனக்கு கிடைத்து விட்டது. அப்படி யாராவது சொல்ல முடியுமா? சினிமாவுக்கு போயிட்டு திரும்ப வரக்கூடிய ஆட்களை தியேட்டர் விட்டு வெளியே வரும்பொழுது நீங்கள் பார்த்தா தெரியும், அப்படியே தொஞ்சி போய் வருவார். மூணு மணி நேரம், ரெண்டு மணி நேரம் உள்ள உட்கார்ந்து தொஞ்சு போய் வருவார்கள். அப்படித்தான் நடக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த கண்ணின் காட்சிகளும் மனிதனுக்கு திருப்தி செய்யாது. அல்லேலூயா. திருப்தியை கொடுக்க முடியாது. நீங்க எவ்வளவு கண்ணின் காட்சிகளை பார்த்தாலும் சரி, இது என்ன செய்யும்னா நம்மளை விடவும் செய்யாது, திருப்தியும் செய்யாது. அதை போய் பார்க்கிறவனா அது என்ன செய்யாது? விடவும் செய்யாது. இதுதான் அதனுடைய பயங்கரமான காரியம். இவைகளெல்லாம் காணல் நீர் போன்றவைகள். நம்முடைய இயேசு கிறிஸ்து தருகிற தண்ணீர் தான் நிஜமான தாகம் தீர்க்கிற தண்ணீர். அல்லேலூயா. காணல் நீரை இந்த நாட்களில் உங்களுக்கு நல்லா பார்க்க முடியும். ரோட்ல மத்தியான வேளை கடுமையான வெயில் அடிக்கும் பொழுது ஒரு நல்ல நீண்ட ரோடு இருக்குன்னு சொன்னா, அந்த ரோட்ல நீங்க நான் வறண்டு தாகமா நடந்து கொண்டே இருக்கும் போது தூரத்திலே ரோட்லேயே தண்ணி கிடக்கும். நம்ம கண்களுக்கு தெரியும், ரோட்லயே என்ன கிடக்கும், தண்ணி. ஆகா புதிய ஆறு தான் ஓடுதோ ரோட்ல குறுக்க என்று நாம் நினைப்போம். அந்த அளவுக்கு தண்ணீர் தெரியும். உடனே என்ன நினைப்பார்கள்? வேகமா போவோம், கொஞ்சம் வேகமா போனா இந்த தண்ணி நமக்கு கிடைக்கும். அப்படியே வேகமா போவார்கள். கிட்ட போக போக அது எட்ட போய்கொண்டே இருக்கும். கிட்ட போக போக அது எட்ட போய்கொண்டே இருக்கும். இதுதான் காணல் நீர். ஒரு நாள் அது கிடைக்காது. இதே மாதிரிதான் இந்த காட்சிகள் எல்லாம், நான் இப்ப சொன்னது போல உள்ள காட்சிகள் எல்லாம் என்ன செய்யறதுன்னா, நம்மை கிட்ட போக போக எட்ட இழுத்து 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 இன்னும் அதிகமாக அந்த காட்சிகளை பார்த்து அந்த காட்சிகளுக்கு பைத்தியமாக நம்மை மாற்றுகிறது, அல்லது அடிமையாக நம்மை மாற்றுகிறது. இதுதான், இது தெரியாமல் அநேகர் அப்படியே அதுக்கு பின்னால போகிறார்கள். இது கிடைக்கும், இது கிடைக்கும், இனி அடுத்தது இன்னும் நல்லா இருக்கும், அடுத்தது இன்னும் நல்லா இருக்கும். இப்படியே போய் 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 நமக்கு நம்முடைய நேரங்கள் எல்லாம் நாம் கெடுக்கிறோம். நம்முடைய நல்ல சிந்தனைகளில் தேவையில்லாத காரியங்கள் வருவதற்கு நாம் இடம் கொடுக்கிறோம். நம்முடைய கண்களை கெடுக்கிறோம். எல்லாவற்றையும் நாம் கெடுத்து போடுகிறோம். பிறகு படிக்கிற பிள்ளைகள் பிறகு வருத்தப்படுவார்கள், ஐயோ படிக்க வேண்டிய நேரத்தில் இப்படி வீணாக்கிட்டனே. நல்ல வேலைகள் செய்கிறவர்கள் எல்லாம் கடைசியில் வருத்தப்படுவாங்க, ஐயோ அந்த நேரத்தை நான் தொலைச்சிட்டேனே, அந்த நேரத்தில் இந்த காரியத்துக்கு ப்ரிப்பேர் ஆகியிருந்தா நல்லா பண்ணியிருக்கலாமே
இதை செஞ்சிருக்கலாமே, குடும்பத்தோட நேரத்தை செலவு பண்ணியிருந்தேன்னா இன்னைக்கு என் குடும்பம் நல்லா இருந்திருக்குமே, ஜபித்திருந்தேன்னா இன்னைக்கு என் குடும்பம் நெருக்கங்கள்ல பிரச்சனைகள்ல உட்படாம கர்த்தர் பாதுகாத்திருப்பாரு. இதெல்லாம் பிறகு வருத்தப்படுகிறார்கள். ஆனால் நாமோ இது நம்மை இழுக்கும் பொழுது இவைகள் என்னுடைய தாகத்தை தீர்க்காது என்பதை திட்டமாக அறிந்து அவைகளுக்கு பின்னாலே ஓடாமல் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே நம்முடைய காட்சிகள்ல நம்ம கவனமாக இருக்க வேண்டும். நான் அடிக்கடி சொல்லுவதுதான், இந்த சப்ஜெக்ட் வந்ததுனால நான் சொல்லுகிறேன். அதாவது ஒரு காலத்திலே வீட்டிலே தொலைக்காட்சி பெட்டியே வைக்க கூடாது என்று திட்டமாக பிரசங்கம் பண்ணுகிற காலங்கள் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா இப்போ எல்லாருக்கும் இலவச தொலைக்காட்சி பெட்டி கிடைத்த பிறகு எல்லா வீடுகள்ல என்ன இருக்குது, வீட்டுக்கு ஒரு வாசப்படின்னு சொல்ற மாதிரியே வீட்டுக்கு ஒரு தொலைக்காட்சி பெட்டி என்ன செய்யுது, இருக்குது. ஏதோ ஒரு சில வீடுகள் தான் விதிவிலக்கா இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா அதனால இப்போ தொலைக்காட்சி பெட்டியே வைக்காதீங்கன்னு என்னால பிரசங்கம் பண்ண முடியல. காரணம் தான் வச்சிருக்காங்களே, இப்போ வைக்காதீங்கன்னா இப்போ கொண்டு என்ன செய்ய போறார்கள், துருத்தி போட போறார்களா? அதனால நான் அதை சொல்ல வேண்டியதை உங்களுக்கு சொல்ல வேண்டும். நீங்கள் அதில் எதை பார்க்கணுமோ அதை மட்டும் பார்த்துட்டு அதை ஆஃப் பண்ணி போட தெரியணும். அப்படி ஆஃப் பண்ணி போட முடியலன்னா கண்டிப்பாக அதை தூக்கி உடச்சி போடுறது தான் உங்கள் ஆத்மாவை காப்பாற்றுறதுக்குள்ள ஒரே வழி. அல்லேலூயா, சொல்ல புரிஞ்சுக்கிட்டா? நீங்கள் ஒரு கண்ட்ரோல் உங்களுக்கு இருக்கா இல்லையா, உங்கள் பிள்ளைகள்லாம் அதில் ஒத்துழைக்கிறார்களா இல்லையா? இல்லைன்னா ஆண்டவர் இயேசு சொன்னது போல், நான் சொல்றது இல்லை, இது ஒன்றும் நான் யார், பாவம் ஒரு பிரசங்கியார். ஆனால் இயேசு சொன்னார், உனக்கு வலது கண்ணு இடரல் உண்டாக்குனா இந்த வலது கண்ணை நீ என்ன செய்து போடு, நீங்களே சொல்லுங்க ஐயா. இப்போ நான் ஏதாவது சொன்னேன்னு வருத்தப்படாதீங்க, நீங்களே சொல்லுங்க. வலது கண்ணை என்ன செய்யணும்னு இயேசு சொன்னார், புட்டிங்கி எறியணும்னு சொல்றாங்க, உண்மைதானா? ஆமா, பைபிள் வாசித்தா உங்களுக்கு புரியும். அப்படித்தான் சொல்லி இருக்கிறார், எவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்லி இருக்கிறார். உன் வலது கண்ணு உனக்கு இடரல் உண்டாக்குனா நீ அதை புடுங்கி போடு, ஏன்னா அந்த கண்ணை வச்சுக்கிட்டு நீ நரகத்துக்கு போறத பார்க்கிலும் அந்த கண்ணு இல்லாம நீ பரலோகத்துக்கு வந்து சேர்ந்துரு. அல்லேலூயா. எல்லாருடைய காதுகளுக்குள்ளும் இந்த வார்த்தை வருகிறது அல்லவா, இடம் கொடுக்கணும் இந்த வார்த்தைக்கு. சின்ன விஷயம் போல தெரியும், இதுதான் பயங்கரமான பிரச்சனையை கொண்டு வருது, வாழ்க்கையிலே தோல்வியை கொண்டு வருகிறது. எனவே நாம் கவனிக்க வேண்டும். ஒரு செய்தியை பார்த்தோமா, ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸை பார்த்தோமா, ஒரு விஞ்ஞான ரீதியான ஒரு காரியம் வந்தது பார்த்தோமா, முடிச்சுக்கிடுங்க. அதுக்கு மேலே இந்த இந்த சீரியல்கள் எல்லாம் பார்க்க போகிற எல்லாம் கட்டுக்கதைகள். இந்த கட்டுக்கதைகளை கேட்டு உங்கள் வாழ்க்கையே கட்டுக்கதையாக மாற்றாதீங்க. அதுதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம். தேவையில்லாத காட்சிகளை பார்க்காதிருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விளம்பரங்கள் என்கிற பேரிலே விளம்பரமா வருது, விளம்பரங்கள் என்கிற பேரில் என்ன வருது, ஆபாசம் தான் வருது. இந்த ஆபாசத்தை உங்கள் பிள்ளைகளோடு சேர்ந்திருந்து நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது உங்கள் பிள்ளைகளுடைய உள்ளங்களில் எதை நீங்கள் விதைக்க வாசலை திறந்து கொடுக்கிறீங்க, உங்களுக்கே புரியும். ஒரு கட்டுக்கதையில் என்ன வருது, அடிதடி, ஒருத்திய ஒருத்தையும் விரட்டிக்கிட்டு ஓடுறது, கட்டி பிடிக்கிறது, இல்லைன்னா என்ன நடக்குது, கற்பழிப்பு காட்சி, கொலபாதக காட்சி. இதையெல்லாம் பார்த்தா, இதையெல்லாம் உங்கள் வீட்டு நடு வீட்டில் அப்படியே ஓட விட்டுட்டு இருந்தீங்கன்னா இந்த காட்சிகளுக்கு பின்னால் இருக்கிற கொலைவெறி ஆவி தான் உங்கள் வீட்டில் ஆடிக்கிட்டே நிற்கும். அந்த காட்சிகளுக்கு பின்னால் இருக்கிற அந்த வேசித்தன விபச்சார இச்சையின் ஆவி தான் வீட்டுக்குள்ளே வந்து நிற்கும். இது எங்கடா என் வீட்டில் வந்தது, நான் பெந்தகோஸ்துக்காரன் அல்லவா, நான் யாரு, நான் ஜபிக்கிறவன் அல்லவா என்று சொன்னால் அது வரவேண்டிய இந்த டிவி வழியாக வந்திருக்கிறது, உன் கம்ப்யூட்டர் வழியாக வந்திருக்கிறது, மொபைல் ஃபோன் வழியாக என்ன செய்திருக்கிறது, வந்திருக்கிறது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு முறை ஒரு வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனை. அந்த ஐயா அவர் வந்து எப்படி சொல்கிறேன்னு தெரில, எப்படி உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன்னு தெரில, பெரிய கதை சிம்பிளாக சொல்கிறேன். அவர் திடீர்னு ஒரு 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 பெண்மணியை விவாகம் பண்ண விரும்பி, விவாகம் பண்ணி
கடைசியில வாழ்க்கையே எல்லாமே போச்சு, குடும்பமே உடஞ்சு போச்சு, அந்த மாதிரி சூழ்நிலை. இதுக்கு பின்னணி காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, அவருக்காக ஜெபித்து கொண்டிருந்த ஒரு நபருக்கு கர்த்தர் காட்டுகிறார், இது வந்து இப்போது உள்ளதில்ல, கொஞ்ச காலத்துக்கு முன்னால் உள்ளது. அந்த காலத்தில் டிவின்னா எல்லார் வீட்டிலையும் இருக்காது, சிலர் வீட்டில் தான் இருக்கும். அந்த டிவியை வைக்கணும்னா மேலே ஒரு பெரிய ஆண்டனா நிறுத்தணும். இப்பெல்லாம் அது யார் வீட்லையும் பார்க்க முடியாது. மேலே ஒரு இந்த இது மாதிரி ஒரு பெரிய போஸ்ட் நாட்டி அதில் ஒரு பெரிய ஆண்டனா வச்சு அதிலிருந்து ஒரு கேபிளுங்க வரும், வந்து டிவிக்குள்ளே என்ன செய்யும், போகும். அப்படி தான் வரும் சிக்னல்ஸ். அப்போது இலங்கையிலேருந்து தான் அதிகமாக வரும், இலங்கை இதெல்லாம் வரும், தூர்தர்ஷன் ரூபவாகினி தான் வரும். இந்த காலம் நான் சொல்லுகிற கால். அப்போது இவர் சொப்பனத்தில் ஆண்டவர் காட்டி கொடுக்கிறார், ஒரு ரொம்ப வெள்ளையான ஒரு பெண்மணி வந்து இந்த வீட்டுக்குள்ளே புகுந்து வர்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறாப்புல முன்வாசல் வழியாக. அப்போ இந்த ஜெபிக்கிற இந்த நபர் அதை துரத்துகிறார், நீ என் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, என் குடும்பத்துக்குள்ளே நீ வரக்கூடாது, வரக்கூடாதுன்னு துரத்துறாங்க. உடனே பின்வாசல் வழியாக நுழைய பார்க்கு, அங்கேயும் போய் துரத்துகிறார். எந்த வாசல் வழி வந்தாலும் இவங்க துரத்துன உடனே அது சொல்லுது சிரிச்சுக்கிட்டு, ஆஹா நீ இந்த வாசல் வழியாக என்னை உள்ள விட மாட்டால, நான் அப்படியே வந்துடுவேன், நான் அப்படியே வந்துடுவேன். அந்த கேபிளை காட்டி சொல்லுது அப்படியே வந்துடுவேன். அப்படி தான் வந்தது, அந்த குடும்பமே தொலைஞ்சு போச்சுது. பார்த்தீங்களா, நல்லா இருந்த மனுஷனுக்குள்ள தேவையில்லாத காரியங்கள் எண்ணங்கள் வந்து கடைசியில் அதுக்கு நேராக போய் அந்த குடும்பம் கம்ப்ளீட் க்ளோஸ். எனவே இது ஒரு எச்சரிப்பு. இது போல எத்தனையோ எச்சரிப்புகள் உண்டு. நீங்க உங்க வீட்டிலேருந்து டிவி சீரியல் பார்த்ததுனால எனக்கு எதா நஷ்டம் உண்டா, அப்படி நான் பேசுகிறது அல்ல. பாஸ்டர் ஏன் இதை சொல்றார், சிலருக்கெல்லாம் இந்த காலத்தில் இதெல்லாம் சொன்னால் ரொம்ப கோபம் வருது. கோபப்படக்கூடாது, உங்க நன்மைக்காக சொல்லுகிறது. இன்னைக்கு தெரியாது விளையாட்டு போல இருக்கும், நாளைக்கு அது தீமையை கொண்டு வரும் பொழுது கஷ்டம்தானே. பிள்ளைகளுடைய வாழ்க்கை கெட்டு போன பிறகு சரிப்படுத்த முடியுமா, கெடாமல் காப்பதல்லவா நல்லது. அல்லேலூயா. இது போலதான் எந்த ஒரு காட்சி, அது டிவி என்று மட்டுமல்ல, நீ கம்ப்யூட்டர்ல வருது, நெட்ல எல்லாமே வருது, எது வேணும் உங்களுக்கு உலகத்துல எல்லாம் வருது, எல்லாம் வருது. ஆனா ரொம்ப கவனமா இருக்கணும். கம்ப்யூட்டர் இன்டர்நெட் யூஸ் பண்ணுகிறவர்கள் ரொம்ப கட்டாயமா கண்டிப்பா இருக்கும், முதல்ல டைம்ல கரெக்டா இருக்கும். ஒரு நல்ல காரியத்துக்காக தான் அதை யூஸ் பண்ணுவீங்க, அந்த நல்ல காரியம் அரை மணிக்கூரோட முடிஞ்சு போகும், பிறகு அது வேற எங்க இல்லாம இழுத்துட்டு போகும், அது மணிக்கணக்கா போகும், தேவையில்லாம நேரம் அவ்வளவு வேஸ்ட். புரிந்து கொள்ள வேண்டும், எதை செய்யணும்னு அந்த நெட்டா ஆன் பண்ணமோ அதை செஞ்சு முடிச்சுட்டு அதை க்ளோஸ் பண்ணி வைக்கணும். இந்த கண்ட்ரோல் இருக்குதா, நன்மைக்கு மட்டும் பயன்படுத்த முடிகிறதா, யோசித்து பாருங்க. ஏன்னா ஒரு ஸ்கிரீன் ஓபன் பண்ண உடனே அதிலே பல விஷயங்கள் வந்து உங்களை இழுத்துட்டு போறது, கொக்கி இருக்கு, அதெல்லாம் கொக்கின்னு நினைங்க. அங்கே உடனே வந்து ஒரு பாப்பப் ஆகிடும், ஒன்று பாப்பப் ஆன உடனே அதில் ஒரு கிளிக்கு கொடுத்தா போதும், அது இன்னொரு உலகத்துக்கு ஒன்று என்ன செஞ்சிடும், உடனே கொண்டு போயிடுது. பார்த்தீங்களா, அப்படி 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 அப்படியே கொண்டு போகுது. எனவே இதெல்லாம் சாத்தானுடைய கண்ணிகள், கொக்கிகள். ஒரு நல்ல காரியத்தை செய்யறதுக்கு அதை ஆப்ரேட் பண்ணும்போது பல தீய காரியங்கள் அதில் வந்து நம்மளை இழுத்துட்டு போது, கொக்கி போட்டு கொண்டு போகுது, ரெடியாக இருக்கு. அப்போ அதை யூஸ் பண்ணுகிறவர்கள் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும். நல்ல காரியத்துக்கு மட்டும்தான் அவைகளை நாம் பயன்படுத்தணும். அது என்னால் முடியலைன்னா உடனே அதை குறித்து சடுதியான சில தீர்மானங்கள் எடுத்து நம்முடைய ஆத்மாவை காப்பாற்ற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்லுகிறது, யாருக்காயிலும் அதுல தோல்விகள் இருக்கிறது. நான் ஒன்னதான் செய்யணும்னு நெட் ஓபன் பண்றேன் ஐயா, ஆனா கடைசியில அது எங்க போய் நான் நிக்கிறேன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. அப்படி உள்ளவர்கள் உங்கள் வீட்டில் நடு அறையில் நாலு பேர் வந்து போகிற இடத்துல வச்சுதான் நீங்க உங்க லேப்டாப்பை ஆப்ரேட் பண்ணணும், ஐபேடை ஆப்ரேட் பண்ணணும், சிஸ்டத்தை ஆப்ரேட் பண்ணணும். இது பார்த்தா செல்போன் வரைக்கும் வந்துருச்சு, அப்படியே தலையணைக்குள்ளே வச்சே பார்த்துக்கிட்டு இருப்பா என்ன பார்த்துட்டு இருப்பான்னு யாருக்கு தெரியும், புக்குக்குள்ளே வச்சே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க என்ன பார்த்துட்டு இருப்பாங்கன்னு யாருக்கு தெரியும். இந்த காலத்தில் நம்ம வந்துட்டோம், அவ்வளவு தூரம் ஃப்ரீயாக உலகமே உன் கையில் என்று சொல்லுகிற அளவுக்கு வந்திருக்கிறது. எனவே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். யாருக்காவது அதில் போராட்டங்கள் இருக்கிறது என்றால் கண்டிப்பாக வீட்டில் உள்ள நாலு பேர் பார்க்கக்கூடிய அளவில் உள்ள இடத்துல வச்சு செய்ய ஆரம்பித்தா
ஆட்டோமேட்டிக்கா தேவையில்லாத சைட்டுகளை விசிட் பண்ணுகிற அந்த காரியங்கள் ஸ்டாப் ஆயிடும். இப்படி உனக்கு நீயே ஒழுங்கு செய்து கொள். ஒன்றும் முடியவில்லை என்றால் அந்த பொருள் உன் கையில் இருக்காமல் இருப்பது உனக்கு மிக சிறந்தது, உன் ஆத்மாவுக்கு நல்லது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுல எல்லாம் ஒரு காம்ப்ரமைசிங் ட்ரெண்ட்ல போக கூடாது. அப்போ கொஞ்சம் கொஞ்சம் நான் ரொம்ப கண்ட்ரோல், அப்படி கொஞ்சம் போயிட்டு கொஞ்சம் வந்துடுவேன், கொஞ்சம் போயிட்டு ஒருத்தரும் கொஞ்சம் வர முடியாது. அதை புரிஞ்சுக்கிடுங்க. அப்படிப்பட்ட கண்ட்ரோல்வாதிகள் ஒருத்தரும் இங்க உலகத்துல இல்லை. நீ சர்க்கலான இடத்துல காலை வச்சேனா அப்புறம் நீ எங்க போய் விழுவாயின்னு உனக்கே சொல்ல முடியும். நான் கொஞ்சம் சறுக்கிட்டு பாதியில போய் நான் நின்றுவேன், நான் ரொம்ப கண்ட்ரோல்வாதி ஆகும், சொல்ல முடியுமா யாராவது? நீ வழுக்குனா பிறகு போச்சே, உனக்கு என்ன நடக்கும்னே யாருக்கும் சொல்ல முடியாது. அதே மாதிரிதான் கண்ட்ரோல் விட்டு கொடுக்க கூடாது. முடியலன்னா இப்படிப்பட்ட ஏதாவது நல்ல காரியங்கள் செய்து கொள்ள வேண்டியது அவசியம். பெற்றோரும் தங்கள் பிள்ளைகளை இந்த விஷயத்தில் சற்று கவனிக்க வேண்டியது பிள்ளைகளுடைய ஆத்மாவுக்கு நல்லதாக இருக்கும். பிள்ளைகளை சந்தேக கண்ணோடு பார்க்கும்படி நான் ஒருபொழுதும் சொல்லவில்லை. ஆனால் பிள்ளைகளை சற்று அவளுடைய நிலைமைகள் எப்படி இருக்கிறது, அவர் எப்படி போகிறார்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குறிப்பாய் கொஞ்சம் கவனிக்கணும். நல்லா குடும்பத்தோட கலகலா பேசி மகிழ்ந்து கொண்டு இருக்கிற பிள்ளை திடீரென்று சில நாட்களாக அந்த கலகலப்பு இல்லை என்று சொன்னால் கொஞ்சம் கவனிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பிள்ளை நல்லா இருக்கிற பிள்ளை திடீர்னு சில வேளை ரொம்ப எதுக்கத்தாலும் எடுத்து சாட்டம், எதுக்கெடுத்தாலும் டக்கு டக்கு டக்குன்னு எடுத்து பேசுறது, அந்த வித்தியாசம் உண்டானால் கவனிக்கணும். ஏதோ இவனுக்குள் ஒரு மாற்றம், இவளுக்குள் ஒரு மாற்றம் நடக்கிறது. சில பிள்ளைகள் ரொம்ப அப்நார்மலா பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறார்கள். அதுவரைக்கும் இல்லாத ஈடுபாடு சில வீட்டு காரியங்களில் மற்ற காரியங்களில் ரொம்ப ரொம்ப அதிக சந்தோஷமா இருக்கிறது போல அவர்கள் காணப்படுகிறார்னா அவர்கள் உண்மையில் அப்படி சந்தோஷமா இல்லை. சந்தோஷமா இருக்கிறதா அவங்கள்ட்ட காட்ட விரும்புகிறாங்க. அதனாலதான் அளவுக்கு அதிகமான சந்தோஷமா இருக்கிறது போல உங்களுக்கு தெரியுது. கவனிக்கணும். இவைகளை கவனித்து ஜபத்தில் நீங்கள் வைக்க வேண்டியது அவசியம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும் பொழுது உடனடியாக அந்த பிள்ளைகளை அன்புடன் கூப்பிட்டு அணைத்து அவர்களோடு பேசி அவர்கள் என்ன நிலையில் இருக்கிறார், ஏதோ ஒரு ஃபாரின் ஆப்ஜெக்ட் ஹஸ் கம் இன் டு கான்டாக்ட் வித் தம் இன் தேர் லைஃப், ஏதோ ஒரு அந்நிய விஷயம் அவருடைய வாழ்க்கையிலே தொடர்பில் வந்திருக்கிறது. அது என்ன, ஒரு நபராக இருக்கலாம், இப்படிப்பட்ட ஒரு புதிய ஒரு இந்த மாதிரிப்பட்ட அந்த கண்ணின் காட்சிகளுடைய விஷயங்களாக இருக்கலாம், ஏதோ ஒன்று இதுவரை அவளுடைய வாழ்க்கையில் குறுக்கிடாத ஒன்று அவள் வாழ்க்கையிலே குறுக்கிட்டிருக்கிறது. அதை உடனே கண்டுபிடித்து ஞானத்துடன் அன்புடன் விசாரித்து அதை பேசி ஆலோசனை சொல்லி நாம திருத்தி கொள்ள முடிந்தால் மகாபரிய வெற்றி. ஹல்லேலூயா. ஏன்னா போன பிறகு திரும்ப கொண்டு வருவது கஷ்டம். அவங்களே விரும்பினாலும் அவங்களுக்கு அதிலிருந்து விடுதலை பெற முடியாது. ஆகவே பிள்ளைகள் பேரிலும் பெற்றோர் பேரிலும் உள்ள அன்பினாலே நான் இவைகளை சொல்லுகிறேன். இதுக்கு மேல திறந்து பேச முடியவில்லை. ஆனால் முடிந்த அளவுக்கு நான் எனக்கு தெரிந்த அளவுக்கு நான் சொல்லுகிறேன். கண்டிப்பாக இவைகளை கவனியுங்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு தாகம் தீர்க்கவே தீர்க்காது. அல்லேலூயா. உன்னை கெடுதிக்குள் தான் கொண்டு போகும். நான் சொன்னது போல இன்னும் இன்னும் உனக்குள் அந்த தாகத்தை உண்டாக்கி 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 நீ அழியும் வரை உன்னை இந்த கெட்ட காட்சிகள் அப்படியே தூக்கிட்டு போயிடும். இதே மாதிரி தான் போதைகள். எந்த ஒரு போதையை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அந்த போதையும் இப்படித்தான், ஏதோ இன்பம் தருகிறேன், நிம்மதியை தருகிறேன், உன் கவலைகளை மறக்க வைக்கிறேன் என்பது போல இந்த போதைகள் இழுத்து 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 கடைசியிலே இருந்த நிம்மதி மிகவும் கெட்டு போத்தக்கதாக, சமாதானம் இருந்ததும் எல்லாம் இழந்து போத்தக்கதாக, பணங்கள் எல்லாம் அழிந்து போகத்தக்கதாக, சொத்து சுகமெல்லாம் அழிந்து நல்ல பெயரெல்லாம் கெட்டு எல்லாவற்றிலும் மோசமாக்கி உன் சரீரத்தையும் அழித்துவிடும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். போதையும் இப்படிதான். திருப்தி செய்யாத பொருள், சிகரெட் திருப்தி செய்யுமா? யாரை திருப்தி செய்தது? முந்தின காலத்துல இப்ப எல்லாம் எனக்கு ஒன்றும் தெரிகிறது இல்லை, அந்த சைடுகளே போறது இல்லை. நாம முந்தின காலத்துல சிசர் என்ற ஒரு சிகரெட் இருந்து இப்பவும் இருக்குமா? இருக்கலாம். அதுல என்ன போட்டுப்பாருங்க, சிசர்ஸ் பாக்கெட்ல ஆக்ஷன் சாட்டிஸ்பாக்ஷன் அப்படி போட்டுப்பாருங்க. ஆக்ஷன்
சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு போட்டுப்பா. சாட்டிஸ்ஃபேக்ஷன்னா என்னது? திருப்தி. திருப்தி. சிசர் குடித்த ஆட்கள் யார்கிட்டையாவது நீங்க போய் கேட்டு பாருங்க, உங்களுக்கு திருப்தி கிடைச்சதா ஐயான்னு சொல்லி. கொஞ்ச காலம் சிசர்ஸ் குடிச்சிங்களே, உங்களுக்கு யாருக்கா திருப்தி கிடைச்சா? அவங்க சொல்லுவாங்க, ஐயா திருப்தி கிடைக்கல, இதுதான் ஐயா கிடைச்சின்னு சொல்லுவார். கிடைச்சது லொக்கு லொக்கு இருமலும் டிபியும் ஆஸ்மாவும் தான் கிடைக்கும், வேற ஒன்றும் கிடைக்காது. அதுல சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுமா மனித வாழ்க்கை? அப்ப பாருங்கள், இப்படியே அந்த சிகரெட் பாக்கெட்லேயே எழுதி வச்சும் கூட அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் சிகரெட் அமுகமா விற்பனை ஆயிட்டு தான் இருக்குது, குடிச்சுக்கிட்டு அதை இழுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இதே மாதிரி தான் கள்ளு குடிக்கிறது, சாராயம் குடிக்கிறது, பிராண்டி, விஸ்கி, டாஸ்மாக் ஐட்டம்ஸ், எதுவா இருந்தாலும் சரிதான், போதை வஸ்துக்கள் குடிக்கிறது எல்லாம் திருப்தி செய்யாத பொருள். பணத்தை அப்படியே கறந்துரும், குடும்பத்தை அழிச்சிரும், நிம்மதி எடுத்துரும், கொட்டலை நாசாக்கிடும், சரீரம் அப்படியே கெட்டு போகும். அதனால இதுக்கு பின்னால ஒருவரும் போகக்கூடாது. அமேன். எப்படி இழுக்கிறான் சாத்தான்? ஒரே நிம்மதியே இல்லை, என்னடா இது வீடு? சரி வேற வழி இல்லை, கொஞ்சம் குடிச்சிட்டு கொஞ்சம் நிம்மதியா இருப்போம். இப்படிதான் சிலர் போறது. சில நண்பர்களோடு சேர்ந்து நண்பர்கள் இருக்கவே விட மாட்டார்கள், ஒரு சந்தோஷத்துக்காக அப்படியே கொண்டு அதுல முழுக்கடித்து விட்டு விடுகிறார்கள். ரொம்ப சங்கடம். பாவப்பட்ட இன்னசென்டான பிள்ளைகள் தான் பாதிக்கப்படுகிறார். பெற்றோர் கண்ணும் கருத்துமாக வளர்த்து நல்ல நிலையில் அவர்களை பாதுகாத்து வளர்த்தி விடுகிறார்கள். என் பிள்ளை நல்லா படிப்பான்னு சொல்லி காலேஜில் கஷ்டப்பட்டு அட்மிஷன் எடுத்து கொடுக்கிறார்கள், ஹாஸ்டல்ல கொண்டு தங்க வைக்கிறார்கள். இவங்க இந்த இடத்துல தான் இந்த இன்னசென்டான நல்ல களங்கம் இல்லாத தம்பிமாரை தங்கைகளை பொல்லாத நண்பர்கள் மூலமாக, ஏற்கனவே சாத்தான் கெடுத்து வைத்திருக்கிற சில நண்பர்கள் மூலமாக கெடுக்கிறான். கஞ்சா போன்ற பல போதைப் பொருட்கள் இன்றைக்கு இருக்கிறது. இதெல்லாம் ஆண்கள் பெண்கள் எல்லாரும் பயன்படுத்துகிறார்கள். கவனமாயிருங்கள். இப்படிப்பட்ட எல்லாவற்றையும் சேர்த்துதான் கர்த்தர் சொன்னார், இவைகள் எல்லாம் திருப்தி செய்யாத பொருட்கள், உன் தாகத்தை தீர்க்காத பொல்லாத பானங்கள். ஹல்லேலூயா. அதனால் தான் இயேசு சொன்னார், இந்த தாகத்தோட தானே மனுஷனுக்கு ஓடிக்கிட்டே இருக்கிறான். ஏதாவது கண்ணுக்கு, அவனுக்கு கண்ணுக்கு ஏதாவது விருந்து கிடைக்கணும், அவனுக்கு காதுக்கு ஏதாவது வினோதமானது கிடைச்சிக்கிட்டே இருக்கணும், அவனுக்கு உணர்ச்சிக்கு ஏதாவது வினோதமானது கிடைச்சிக்கிட்டே இருக்கணும், அவனுக்கு சிந்தைக்கு ஏதாவது வினோதமானது கிடைக்கணும். இதுதான் மனுஷனுக்கு இன்றைக்கு ஒரு பயங்கர இழுப்பு சக்தியா இருக்கிறது. அதனாலதான் உலகமும் இவைகளை தருகிறேன் தருகிறேன் என்று சொல்லி அப்படியே இழுத்து 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 கொண்டு போய் கொண்டே இருக்கிறது. இதற்குத்தான் கர்த்தர் சொன்னார், ஓ தாகமா இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் எங்கே வாருங்கள்? தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். தண்ணீர்கள் என்று அவர் சொல்லும் பொழுது த ரியல் வாட்டர், த லிவிங் வாட்டர். ஹல்லேலூயா. தண்ணீர்கள் அண்டைக்கு வாப்பா, சும்மா என்னத்துக்கோ போகாத, என்னத்துக்கோ போகாத. இவைகள்லாம் சாக்கடைகள் அல்லவா? தண்ணீர்களா இவைகள்? குடிக்கக்கூடிய விஷயங்களா இவைகள் எல்லாம்? நம்மை கெடுக்கக்கூடிய அழுக்கானவைகள் அல்லவா? மோசமானவைகள் அல்லவா? எனவே இவைகளுக்கு நேராய் ஒருவரும் போகக்கூடாது. நண்பர்கள் நம்மை சுண்டி இழுத்தாலும் நாம் போகவே கூடாது, முதலே சுதாரித்துக் கொள்ளணும். சரி, ஒரு பார்ட்டி தானே நண்பர்களுடைய காலேஜ் டே, காலேஜ் முடியுது, மூணு வருஷமா படிச்சேன், முடிக்கிறோம், இப்ப எல்லாம் சேர்ந்து ஒரு சின்ன சந்தோஷம் தானே, ஒரே நாள் தானே. அந்த ஒரு நாள் தான் உன் முழு வாழ்க்கையை தொலைக்கிற நாள் என்பதை மறந்து விடக்கூடாது. அமேன். அநேகர் இப்படித்தான், என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம், அல்ல ஃப்ரெண்டுக்கு அக்காவுக்கு கல்யாணம், அண்ணனுக்கு கல்யாணம், கல்யாணத்துல ஒரு பார்ட்டி, இப்படி எங்கேயோ ஒரு இடத்துல சாத்தான் கண்ணி வைத்து விடுகிறான். ஒருக்கா பார்ப்போம், உலகத்துல இருக்கிறத ஒண்ணு பார்த்துட்டா என்ன என்ன விஷயம்னு தெரியுமே என்று சொல்லி போகிறார்கள். அப்படியே இழுத்து கொண்டு போகிறது. எனவே வாலிபர்கள் எல்லாரும் இதுல கவனமா இருக்கணும், இந்த மாதிரி காரியங்களுக்கு நேராய் போகவே கூடாது. இதே போல எந்த காரியங்கள் உங்களை இழுக்கிறது, இன்னும் நான் சற்று தெளிவாய் பேச போகும் பொழுது நீங்கள் சற்று எனக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக் கொள்ளுகிறேன். உன் குடும்பத்திலே, குடும்ப வாழ்க்கையிலே கர்த்தர் உன் தாகத்தை தீர்க்கிறவராக இருக்கின்றார். அல்லேலூயா. அங்கே தாகம் தீர்க்கப்படாதபடி, உன் ஊற்று தண்ணீரில் நீ திருப்தி அடையாதபடி, நீ வேற்று தண்ணீர்களுக்காக நீ ஆசைப்படக்கூடாது. தேவன் அதை விரும்புகிறதில்லை. குடும்ப வாழ்க்கைகளில் இன்றைக்கு அநேக குழப்பங்களுக்கு காரணம் இந்த மாதிரி. அவள் என்ன நினைக்கிறார்கள், என் குடும்பத்தில் எனக்கு திருப்தி இல்லை, இந்த கணவன் எனக்கு திருப்தி இல்லை, இந்த மனைவி எனக்கு திருப்தி இல்லை,
இந்த என் வாழ்க்கை துணை என்னை திருப்தி செய்யவில்லை, என்னிடத்தில் அன்பு பாராட்டவில்லை, என்னிடத்தில் பொறுமையாயிருக்கவில்லை, என்னை திருப்திப்படுத்தவில்லை என்று சொல்லி மனதுக்குள் அது வளர இடம் கொடுக்கிறா. எனக்கு திருப்தி இல்லை, எனக்கு திருப்தி இல்லை, இந்த வாழ்க்கை எனக்கு திருப்தி இல்லை, இந்த குடும்பம் எனக்கு திருப்தி இல்லை, இந்த புருஷன் திருப்தி இல்லை, இந்த மனைவி திருப்தி இல்லை, இப்படி 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 சாத்தான் கிளப்பி விட்டு பயங்கரமான காரியங்களுக்கு நேராய், அசுத்தமான தேவன் விரும்பாத விபரீதமான காரியங்களுக்கு நேராய் போக பண்ணுகிறான். போனா சிக்கி கொள்ளுகிறார், பிறகு பார்த்தா எவ்வளவு சங்கடமா இருக்கு. சில பற்றி சில காரியங்கள் கேள்விப்படும்போது எவ்வளவு பயங்கரமா இருக்கு. ஒரு சிலருக்கு நம்ம ஆலோசனை கொடுக்க போகும் பொழுது எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம், இந்த நபருக்குள் இப்படி ஒரு ஆபத்தா, எப்படி இவர்கள் இதில் விழுந்தார்கள், அருமையான குடும்பம் அல்லவா, அருமையான புருஷன், அருமையான மனைவி, அருமையான பிள்ளைகள், சாத்தான் எங்கேயோ வஞ்சித்துறான். காரணம், முதல்ல குடும்பத்துக்குள்ள ஒரு திருப்தி இல்லை திருப்தி இல்லை என்கிறத உள்ளத்துக்குள்ள ஊட்டி விடுறான், கடைசியில அவங்க வேற்று தண்ணீர்களை தேடி நாசம் போகிறார்கள், மோசம் போகிறார்கள். ஆகவே பெரியோரே, வாலிபர்களே, விவாகமானவர்களே, அனைவரும் நாம் கவனமா இருக்க வேண்டும். கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு எங்க திருப்தி இல்லை, வா என்னிடத்தில் இருக்கிறது உன்னை திருப்தி செய்யும் பொருள். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் தண்ணீர் உனக்கு தாகம் தீர்க்கவில்லையா, வேற்று தண்ணீரை தேடாதே, ஜீவ தண்ணீரை மாத்திரம் தேடு. அமேன், அல்லேலூயா. உன் வாழ்க்கையில் எந்த பகுதியில திருப்தி இல்லையோ அதுக்காக ஒரு ஆல்டர்னேட் அரேஞ்ச்மெண்ட் நீ பண்ண பார்க்காதே, அதுக்காக இயேசுவை தேடு, அதுதான் வெற்றி. மனிதர்கள் நினைச்சுவாங்க தெரியுமா, இதுலயே தங்க இருதயத்தை கடினப்படுத்துவாங்க. ஆமா, என் வாழ்க்கை இப்படி ஆகி போச்சுல, எனக்கு இப்படி ஆகி போச்சுல, யாருக்கு தெரியும், யாருக்கு தெரியும், என் வாழ்க்கை இப்படி ஆகி போச்சுல, இப்படி உள்ளத்துல வச்சு 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 அந்த சிந்தனை சாத்தான் உண்டு பண்ணுகிற சிந்தனை, சாத்தான் உண்டு பண்ணுகிற சிந்தனை. நீ முழுதும் ஒரு புருஷனை குற்றமாய் நினைக்கிறாய், ஆனால் பாதி குற்றம் உன்கிட்ட இருக்கு. அவர் உனக்கு திருப்தியா இல்லைன்னு நீ நினைக்கிற, ஆனா திருப்தியா இல்லை நீ சொல்ல, நீ தான் காரணம், உன் உள்ளம் சரியில்லாது. அதை புரிஞ்சுக்கணும், அதை புரிஞ்சிக்காம. அதே மாதிரி மனைவி திருப்தி இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா சகோதரமாரு, பாதி காரணம் நீங்க, நீங்க திருப்தியா இருக்க உங்களுக்கு தெரியல. கத்தருக்கு ஸ்தோத்திரம். அங்க மட்டும் குற்றத்தை போட்டு சில என்ன பண்ணா, அதை நியாயமா மாத்துறாங்க, அதை நியாயமா மாற்றி அதனால நான் வேற்று வழிகளை தேடுகிறேன், மாற்று வழிகளை தேடுகிறேன். கர்த்தருக்கு இது பிரியமல்ல. நீ நினைக்கிறாய், ஐயோ என் கஷ்டம் ஆண்டவர் தெரியும், இதனாலதான் நான் அப்படி செய்யறேன் இப்படி செய்யறேன். அப்படி ஆண்டவர் உன்னுடைய இந்த கெட்ட காரியங்களுக்கு துணை போகிறவர் அல்ல, உன்னை எச்சரிக்கிறார், உன்னை தண்டிப்பார். ஏன்னா அவர் சொல்ல, நான் உனக்கு வச்சிருக்கிறேன்ப்பா, நான் உனக்கு வச்சிருக்கிறேம்மா, என்கிட்டவா, உனக்கு எங்க திருப்தி இல்லை சொல்லுவோம், வேலையில திருப்தி இல்லையா, அந்த வேலையை நான் கொடுத்த வேலையை ஒழுங்கா செய்ய, திருப்தி இல்லைன்னா என்ன நோக்கி பாரு, நான் உனக்கு திருப்தியை தர்றேன். அல்லேலூயா. அதுக்காக மாசம் மாசம் ஒரு வேலையை விட்டு ஓடிக்கிட்டே தெரிந்தால் சொல்லுவாங்க, ரோலிங் ஸ்டோன் கேதர்ஸ் நோ மாஸ், ஒரு உருண்டோடும் கல்லுக்கு ஒரு வெயிட்டு கூட இருக்காதான். இந்த கல் ஒரு இடத்துல இருந்தாதான் அதுக்கு என்ன உண்டு, கொஞ்சம் கனம், கொஞ்சம் வெயிட் உண்டு. இது சும்மா வேலையை விட்டு மாறி 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 ஓடிக்கிட்டே இருந்தா அந்த ஆளுக்கு ஒரு மதிப்பு இருக்காது. அதே மாதிரிதான் தொழில மாத்திக்கிட்டே இருந்தா என்ன இருக்கும், இப்படி நாம செய்யக்கூடாது. எதுல திருப்தி இல்லையோ ஆண்டவர் சொல்லுகிறார், திரும்ப அந்த வசனத்தை வாசிப்போம், ஓ தாகமா இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள், பணம் இல்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள், நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள். பாருங்கள், ஓ தாகமா இருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள், என்னிடத்தில் இருக்கிற இந்த தண்ணீரை அனுபவிக்க நீ பணமும் செலவு பண்ணாண்டா, ஒன்னும் செலவு பண்ணா, பணம் இல்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள், நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி தண்ணீர் மட்டுமல்ல திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. திராட்சை ரசமாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் வருகிற தாகம் தீர்க்கப்படுதல். பால் என்று சொல்லும் பொழுது திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பால், தேவ வசனத்தினால் வருகிற அருமையான தாகம் தீர்க்கப்படுதல். எல்லாவற்றுக்கும் மேலாய்
தண்ணீர் என்று சொல்லப்படுகிற அவருடைய ஜீவ தண்ணீராகிய பரிசுத்த ஆவியினாலே வருகிற தாகம் தீர்க்கப்படுதல். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் எல்லாம் உங்களுக்கு இலவசமா வைத்திருக்கிறார். அவர் திரும்ப திரும்ப சொல்லுகிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லயே நிக்கிறேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு இவ்வளவு எம்பசைஸ் கொடுக்கணும்னு நான் திட்டமிட்டு வரவில்லை. பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, எந்த தாகமா இருந்தால், எந்த காரியத்துல திருப்தி இல்லாவிட்டாலும் கர்த்தர் சொல்ல, நீ என்ன நோக்கி பார், அதே காரியத்துல நான் உனக்கு திருப்தியை தருவேன். அல்லேலூயா. நீ அது இல்லாம சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு உன் பாட்டுக்கு நீ உன் இஷ்டத்துக்கு செய்ய ஆரம்பிச்சேன்னா அந்த தப்புகளுக்கு உனக்கு தண்டனை உண்டு. ஆமென். சிலர் நினைக்கிறது இப்படிதான், அது என்னுடைய பலவீனம், என் வாழ்க்கையில வந்திருக்கிற கஷ்டம், அதனால நான் இப்படி செய்தா தப்பு இல்லை. குடிக்கிறவர்கள் கூட பலர் அப்படி சொல்லுவாங்க, நானும் நல்ல ஒரு வாழ்க்கை இருந்தா ஏன் குடிக்க போறேன் அப்படி சொல்லுவார்கள். அப்ப பாருங்க, அவங்களே அவங்க நியாயப்படுத்தி நீதிகரித்து கொள்ளுகிறார். ஏதோ அவங்களுக்கு கஷ்டம் வந்தனால அவங்க குடிக்கிறாங்களா, அது ஒரு தப்பு இல்லை என்கிறது போல. இதே மாதிரிதானே கள்ள தொடர்பு வச்சிருக்கவன என்ன சொல்றான், என் குடும்பம் நல்லா இருந்தா நான் ஏன் இப்படி பண்ண போறேன் அப்படிம்பான். இதெல்லாம் ஆண்டவர் ஒத்துக்குவாரா? ஒத்துக்க மாட்டார். அதுதான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், நான் தாகம் தீர்க்கிறேன் என்று சொல்லும் பொழுது நீ வேறொரு காரியத்தை செஞ்சு விட்டு அதை நீதிகரிக்கும்படி நீ நினைத்தால் அது என்னிடத்தில் முடியாது. ஆமென். உன்னிடத்தில் அன்போடு நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறது என்னவென்றால், ஓ தாகமா இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். அல்லேலூயா. தேவன் நம்முடைய தாகத்தை தீர்க்கிறவர். அன்பானவர்களே, எனவே ஒரு பொழுதும் எந்த விஷயத்திலும் வாழ்க்கையில திருப்தி இல்லை என்றால் உடனே இயேசுவுக்கு அந்த இடத்தை திறந்து கொடுங்கள். இயேசுவை கூப்பிடுங்கள், இயேசுவிடத்தில் கேளுங்கள். நிச்சயமாக எந்த இடம் திருப்தி இல்லாமல் இருக்கிறதோ அதை கர்த்தர் திருப்தி ஆக்குவார். ஹலலூயா, ஹலலூயா, ஸ்தோத்திரம். அவர் திருப்தி செய்கிறவர். அழகான பொருளை குறித்து அவரே விளம்பரப்படுத்துகின்றார். யோவான் சுவிசேஷம் 7:37-39 ஒருவர் வாசியுங்கள். யோவான் 7:37 பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. ஸ்தோத்திரம். இயேசு பண்டிகையின் கடைசி நாளில் சொன்ன வார்த்தை, ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வந்து என்ன செய்ய கடவன், பானம் பண்ண கடவன். என்னிடத்தில் வந்து பானம் பண்ணும் பொழுது நான் என்ன தருவேன், ஜீவ தண்ணீரை தருவேன். அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், அல்லேலூயா. ஜீவ தண்ணீரை இலவசமாய் தருவேன். அந்த ஜீவ தண்ணீர் என்பது தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற பரிசுத்த ஆவி என்று அந்த வசனம் தெளிவாக சொல்லுகின்றது. பரிசுத்த ஆவியை உனக்கு தரும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த மாதிரி தேவையில்லாத காரியங்கள், தாகங்கள் தீர்க்கப்பட்டுவிடும். உனக்கு இந்த தேவையில்லாம அங்கங்கே ஓடுகிறே திருப்தி செய்யாத பொருளுக்காக இந்த காரியங்கள் எல்லாம் சரியாகிவிடும். நான் உனக்கு தருகிற பரிசுத்த ஆவி உன் தாகத்தை தீர்க்கிற ஆவி. ஹல்லேலூயா. இதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் தேவனுடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் போது இந்த பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்தையே மகிழ்ச்சியாக்குகிற ஆவியானவர். ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, சொல்லுங்க, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும். சொல்லுங்க சத்தமா, வசனத்தை கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். தேவனுடைய ராஜ்யம், கொஞ்சம் வாயை திறந்து சத்தமா சொல்லுங்க, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும். சந்தோஷமா இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ உண்மையான சந்தோஷம் எங்க இருக்கிறது சொல்லுங்க, சொல்லுங்களேன் வாய் திறந்து, கெட்டா போகும். பரிசுத்த ஆவியினால். ஆமென்.
பரிசுத்த ஆவியில தான் உண்மையான சந்தோஷம் இருக்கிறது ஐயா. இன்னைக்கு சந்தோஷத்தை தேடி தேடி அங்கக்கு போனா கிடைக்குமா இங்க போனா கிடைக்குமான்னு இந்த தாகத்தினால்தானே அநேகர் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். உண்மையாக அவருடைய தாகம் தீர்க்கப்படுவது பரிசுத்த ஆவியினாலே. ஹல்லேலூயா. நீங்க முதலாவது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள். பெற்றுக்கொண்டு அந்த அபிஷேகத்துக்கு உங்க வாழ்க்கையில இடம் கொடுங்கள். வீட்டில் இருக்கும் பொழுதும் அபிஷேகத்துல ஜோம் பண்ணுங்க, அபிஷேகத்தை நிரம்புங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, துதியுங்க, பாட்டு பாடுங்க, அந்நிய பாஷைகளை பேசுங்க, ஆவியானவருக்கு உங்க சிந்தையில இடம் கொடுங்க. அப்படி கொடுக்கும் பொழுது அவர் நம்மை நிரப்புவார். அப்ப நம்முடைய உள்ளம் தெளிவடையும். நமக்கு இந்த தேவையில்லாத ஆசைகளும் தேவையில்லாத இச்சைகளும் தேவையில்லாத தாகங்களும் வரவே வராது. அல்லேலூயா. அங்கங்கே அவைகள் எட்டி பார்க்கும் போது, நம்மளை தொந்தரவு பண்ண அவைகள் வரும் பொழுது, இந்த ஆவியானவருக்கு நம்ம இடம் கொடுக்கணும். அவர் நம்மோடு இருக்கிறார். அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளோடு அவர் வாச பிள்ளைகளுக்குள் வாசம் பண்ணுகிறார். அவள் உடனே அவருடைய உதவியை நாடணும். அப்பா இந்த மாதிரி ஆசையெல்லாம் ஓடுது, அப்பா எனக்கு உதவி செய்யுங்கப்பா என்று சொல்லும் பொழுது அந்த ஆசைகள் சுட்டரிக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திடீர்னு இப்படிப்பட்ட யோசனைகள் வருது, ஆண்டவரே ஐயோ இது ஏன் நான் யோசிக்கிறேன் சே என்று நாம் நினைக்கும் பொழுது அது திரும்ப திரும்ப எழும்பாமல் நமக்குள் வாசம் பண்ணுகிற ஆவியானவர் அவைகளை சுட்டரிப்பார். ஹல்லேலூயா. அவர் நமக்குள் தேவனை பற்றின தாகத்தை உருவாக்குவார், இயேசுவை பற்றின தாகத்தை உருவாக்குவார், இயேசுடைய தெய்வீக காரியங்களை குறித்த ஒரு தாகத்தை கர்த்தர் நமக்குள் ஆவியானவர் நமக்குள் உருவாக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லப்பட்டிருக்கிறது யோவான் சுவிசேஷத்திலே அவர் இயேசுவை மேன்மைப்படுத்தி காட்டுவார். பரிசுத்தாவியானுடைய ஒரு கிரியை என்னது? நமக்குள் யாரை மேன்மைப்படுத்தி காட்டுவார் சொல்லுங்க? இயேசுவை. நம்ம மாம்சம் உலகத்தை மேன்மைப்படுத்தி காட்டும். பாத்தியா உலகத்துல இதை அனுபவிக்காட்டா எப்படி? ஒண்ணு லேசா இத ஒண்ணு பார்ப்போம், லேசா தொட்டு பார்ப்போம். இப்படித்தான் உலகத்தை வந்து மேன்மைப்படுத்தி காட்டிக்கிட்டே இருக்கும் மாம்சம். அந்த வேளையில் ஆவியானவர் என்ன செய்து கொண்டிருப்பார் சொல்லுங்க? இயேசுவை மேன்மைப்படுத்தி காட்டுவார். ஹல்லேலூயா. அது உலகத்திலிருக்க சந்தோஷத்தை காட்டும் பொழுது ஆவியானவர் இயேசுக்குள்ள இருக்கிற அதை விட மடங்கு மடங்கு விலையேற பெற்ற சந்தோஷத்தை அப்படியே மேன்மைப்படுத்தி காட்டுவார். அப்ப கண்டிப்பா நம்ம மனம் உடனே அங்கிருந்து இங்க தாவிரும். ஹல்லேலூயா. இப்படித்தான் பாவங்களுக்கு தப்புவது, இப்படித்தான் வீழ்ச்சிகளுக்கு தப்புவது, இப்படித்தான் கண்ணின் காட்சிகளுக்கும் கெட்ட சிந்தனைகளுக்கும் எல்லாம் நாம் தப்ப முடியும். ஆகையினாலே இந்த ஜீவ தண்ணீராகிய பரிசுத்த ஆவியினாலே நன்றாக தாகம் தீர்க்கப்படுங்கள். ஆமென். அது தாகம் தீர்க்கும். நீங்க நல்லா அதுக்கு என்ன செய்யுங்க? இடம் கொடுங்க, நல்லா குடிங்க. அந்த தண்ணி என்ன செய்யுங்க? குடிங்க. அந்த தாகம் தீர்க்காத தண்ணிகளை குடிச்சு குடிச்சு இருக்காதீங்க. தாகம் தீர்க்கிற தண்ணி என்ன செய்யுங்க? குடிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் தம்முடைய ஆவியை எல்லாருக்கும் தர விரும்புகிறார். இந்த கூட்டத்தில் யார் யார் அபிஷேகம் பெறாம இருக்கிறீங்களோ நீங்க அந்த அபிஷேகத்துக்கு நான் அந்நியன்னு நினைக்காதீங்க. நான் அந்நியள் என்று அந்நியாள் என்று நினைக்காதிருங்கள். நீங்கள் உங்களை கர்த்தர் அபிஷேக விரும்புகிறார். நீங்க இருதயத்தை கொஞ்சம் திறந்து வாஞ்சையோட ஆண்டவரே இந்த பாக்கியத்தை எனக்கு தாங்க, இந்த உலகத்தால நான் கரைபட்டு எதுக்கு தெரிய வேண்டும் என்று சொல்லி நீங்க ஆசையோட கேட்கும் பொழுது ஒரு ஒரு வலுக்கட்டாயமா கேளுங்களேன். தப்பு இல்லையே. கர்த்தரிடத்துல நல்ல காரியத்தை கேட்க நம்ம ஒரு ஒரு வலுக்கட்டாயமா கேட்பதுல எந்த தப்பும் இல்லை. அதை அவர் விரும்புகிறார். எனக்கு உங்க பரிசுத்தாவிய தாருங்க, இந்த ஆராதனை முடிச்சு எழும்பி போம்னால நீங்க என்ன கட்டாயம் அபிஷேகிக்கணும். இப்படி வலுக்கட்டாயமா பிடிக்கும் பொழுது கர்த்தர் அதை ஊற்றுகிறார். ஹல்லேலூயா. ஓ என் பிள்ளைக்கு நான் இனி அதை தடை பண்ண முடியாது, இனி கொஞ்சம் பிந்தி வைக்க முடியாது, அதை உடனே கொடுக்கணும்னு சொல்லி கர்த்தர் உங்களை அபிஷேகிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுமையா. ஆமே. ஊற்றுமையா உம் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறே, நான் தாகத்தோடு காத்திருக்கிறே. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று, வறண்ட நிலத்தில் ஆறுகளை தண்ணீரை ஊற்றுவேன் என்று.
சந்தோஷம் அப்படியே கண்களை மூடி அபிஷேகத்திலே ஆவியானவருக்குள்ளாக ஒவ்வொருவரும் நிரப்பப்படுவோம். தாகம் தீர்க்கும் ஜீவநதி, தாகம் தீர்க்கும் ஜீவநதி. உரபக்க பலவஷால பலபக்க பௌரியந்தனா ஓரி பலபக்க பலவஷால பதரபா. எல்லா அந்நிய தாகங்களை, அந்நிய வேட்கைகளை, அந்நிய வாஞ்சைகளை சுட்டரிக்கின்ற தேவனுடைய ஜீவநதி எல்லாரும் ஆவியில் நிரம்பி ஒரு சில நிமிடங்கள் அந்நிய பாஷைகளை பேசுவோம். தேவரை மகிமைப்படுத்துவோம். உரபத லபக்க பலவ ஷால பல பலபா உரபதரப தீரபலவ ஷாலபக்க பௌரி அந்தலா. ஹலே லூயா, ஹலே லூயா, ஹலே லூயா, ஹலே லூயா. இந்த வேளையில் அபிஷேகம் பெறாத பிள்ளைகள் மேல் கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கட்டும், கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கட்டும். தாகத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரை ஜீவ தண்ணீரினால் நிரப்பு வீராக, நிரப்பு வீராக, நிரப்பு வீராக. ஓ ரபலப ஷபலப கபலப தீரபலப ஷந்தலப இனிமேல் உன் வாழ்க்கையில் எது திருப்தி செய்யவில்லை என்றாலும் கர்த்தருக்குள் கடந்து வா. தேவ ஆவியானவர் உன் தாகம் தீர்ப்பா. அவர் உனக்கு மகிழ்ச்சியை தருவா, அவர் உனக்கு நிம்மதியை தருவா, வாழ்க்கையில் சந்தோஷத்தை அவர் தருவார். உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Praise the Lord, praise the Lord. Thank you Jesus, amen. Praise the Lord. உட்காருவோம், வாசிப்போம். ரூத்தின் புஸ்தகம் 2:14. 2:14. பின்னும் போவாக் சாப்பாட்டு வேளையில் அவளை பார்த்து, நீ இங்கே வந்து இந்த அப்பத்திலே புசித்து காடியிலே உன் துணிக்கையை தோய்த்துக்கொள் என்றான். அப்படியே அவள் அறப்பறக்கிறவர்கள் அருகே உட்கார்ந்தாள். அவளுக்கு வறுத்த கோதுமையை கொடுத்தான். அவள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீந்ததை வைத்துக் கொண்டாள். போவாஸ் ரூத்தை பார்த்து சொன்னார், நீ இந்த அப்பத்திலே புசித்து காடியிலே உன் துணிக்கையை நனைத்துக்கொள். அல்லேலூயா. போவாஸ் ரூத்துக்கு சொன்ன ரெண்டாவது காரியம், நீ இந்த அப்பத்திலே புசி. இது எனக்காக வைக்கப்பட்டிருக்கிற ஆகாரம், நாங்கள் ஒன்றாய் அமர்ந்து சாப்பிடுகிறோம். நீ ஒரு அந்நிய பெண்மணியா என் வயலுக்குள் வந்திருந்தாலும் இனிமேல் நீ அந்நிய பெண்மணி அல்ல. நீ வா, இங்கே எங்கள் பந்தியில் உட்காரு, என்னுடைய அப்பத்தை நீயும் புசி என்று சொல்லி இந்த அப்பத்திலேயே நீ புசி என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து என்கிற பரம போவாசும் தன்னுடைய அப்போஸ்தலர்களோடு கூட அவர் பஸ்கா விருந்து உட்கார்ந்திருக்கும் பொழுது அவர் சொன்ன வார்த்தையும் இதுதான். மத்தேயு 26:26-28 வசனங்களை நாம் வாசிக்கலாம். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீசர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமா இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், இந்த அப்பத்திலே நீங்கள் புசியுங்கள். போவாஸ் சொன்னது போல கர்த்தர் இயேசுவும் சொன்னதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தமக்கு வைக்கப்பட்டிருந்ததான அந்த அப்பத்தில் ஒன்றை எடுத்து பிட்டு அதை சீஷர்களுக்கு கொடுத்தார். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் திரும்பவும் இதை சொல்லுகின்றேன், கவனியுங்கள். புதியவர்களும் நன்றாக கவனியுங்கள். இந்த சம்பவத்திலிருந்து தான் நாம் இன்றைக்கு எடுத்துக்கொள்ள போகிற இந்த அப்பம் பிட்குதல் ஆராதனை அல்லது திருவிருந்து ஆராதனையும் உண்டானது. இயேசு கிறிஸ்து அவர் ஒரு யூத வம்சத்தில் பிறந்து வந்தவர் ஆனபடினாலே யூதர்களுடைய பண்டிகையாகிய பஸ்காவை அவரும் ஆசரித்தார். பஸ்கா என்று சொன்னால் எகிப்திலே அந்த இஸ்ரவேல் மூதாதையர்கள் அவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள். அப்பொழுது தேவனை நோக்கி அவர்கள் கூப்பிட்டார்கள். கர்த்தர் அவர்களுக்கு இறங்கி மோசே ஆரோன் என்பவருடைய கையினாலே பெரிய விடுதலை கொடுத்தார். அந்த விடுதலை கடைசியில் எப்படி வந்ததென்றால், தேவன் சொன்னது போல அந்த குறிப்பிட்ட சாயங்கால வேளையிலே வீட்டுக்கு ஒரு ஆடு அடித்து அதனுடைய இரத்தத்தை நிலைக்கால்கள் மேல் சட்டத்திலே பூசி வைத்து விட்டு ஆண்டோர் சொன்ன ஒழுங்கின்படி அந்த ஆட்டினுடைய மாம்சத்தை அவர்கள் சுட்டு சாப்பிட்டார்கள். இப்படியாக அவர்கள் செய்து அன்றைக்கு தான் பெரிய அற்புதம் நடந்தது. அந்த பார்வோன் முதலாக அவனுடைய எகிப்தில் இருந்த எல்லா மக்களுடைய மூத்த பிள்ளைகளும் அப்படியே சங்காரமான தலைப்பிள்ளை சங்காரம்.
இதுல பயந்து அலறி துடித்துதான் உடனே இவ்வளவு நாளும் விடமாட்டேன் விடமாட்டேன் என்று இஸ்ரவேலரை பிடித்து வைத்திருந்த பார்வோனும் அவனுடைய ஆட்களும் போங்கள் போங்கள் என்று அவர்களை விரட்டி விட்டார்கள். இப்படித்தான் எகிப்திலிருந்து பெரிய விடுதலையோடு வந்தாங்க. அதை வருடா வருடம் நினைவு கூறும்படிதான் பஸ்கா பண்டிகை, அது யூதர்களுடைய பண்டிகை. நாம் ஒருவரும் பஸ்கா பண்டிகை கொண்டாட வேண்டிய தேவையில்லை. காரணம், நாம் ஒருவரும் எகிப்திலே அடிமையா இருக்கவும் இல்லை, விடுதலையாக்கப்படவும் இல்லை. சரியா? நாம் எல்லாம் பாவத்துக்கு அடிமையா இருந்தோம், பாவத்திலிருந்து விடுதலையா இருக்கிறோம். அல்லேலூயா. அந்த பஸ்கா விருந்தை ராத்திரி தான் சாப்பிடுவாங்க. ஏன்னா அன்னைக்கு சாயங்காலத்துல தான் பஸ்கா ஆட்டை அடிச்சாங்க, ராத்திரியிலே விடுதலை உண்டாயிற்று. அல்லேலூயா. எனவே அவங்க வந்து அன்னைக்கு அவங்களுடைய இரவு சாப்பாடு, நம்ம என்ன சொல்லுவோம், இரவு சாப்பாடு, அந்த சப்பர் சொல்லுவாங்க இல்லையா ஆங்கிலத்துல சப்பர், அதனாலதான் இதுக்கு லாஸ்ட் சப்பர் அப்படின்னு பேர் வந்தது. ஆண்டவர் இயேசு அந்த இரவு சாப்பாட்டுல உட்கார்ந்து இருக்கிறார். அது பஸ்கா விருந்து. எல்லா சீஷர்களுக்கு முன்னால பிளேட்ல அப்பம் வச்சிருக்கிறது, எல்லாருக்கும் திராட்சை ரசம் வச்சிருக்குது, அது அவங்களுடைய வழக்கம். ஆனா இப்ப இயேசு என்ன செய்யறாருன்னா, அந்த பஸ்கா விருந்து அங்க நடந்து கொண்டு இருக்கிறதான நேரத்திலே இவர் தன்னுடைய பிளேட்ல இருந்த அப்பத்திலே ஒன்றை கையில் எடுத்தார். எடுத்து அதை பிட்டு, இது உங்களுக்காக பிட்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை புசியுங்கள் என்று சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் அந்த அந்த அவர் பித்து அப்பத்திலிருந்து ஒரு பங்கு அனுப்பினார். இதுதான் அப்பம் பிட்கப்படுதல். அல்லேலூயா. ஏன் இது எதுக்கு அவர் பிட்டார்? கொஞ்ச நேரத்துக்குள்ள என் சரீரம் இதே போல அப்பம் பிட்கிறது போல என்ன செய்யப்பட போகிறது, என் சரீரம் பிட்கப்பட போகிறது சிலுவையில், அது உங்களுக்காக. அதை நினைவு கூறும்படிதான் இதை செய்யுங்கள்னு சொல்லி ஆண்டவர் இயேசு அதை பிட்டு கொடுத்தார். அடுத்தது அவருடைய கப்பு, அவருடைய பாத்திரத்தை எடுத்தார். அந்த பாத்திரத்தை சீஷர்களுக்கு அனுப்பி, இதிலே பானம் பண்ணுங்கள், இதிலே பானம், இது உங்களுக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம். இது வெறும் திராட்சை ரசம் இல்லை. நான் உங்களுக்கு எதுக்கு அடையாளமா அனுப்புறேன்னா, கொஞ்ச நேரம் கழித்து இந்த திராட்சை ரசம் திராட்சை பழத்திலிருந்து எப்படி பிழிந்தெடுக்கப்பட்டதோ அதுபோல என் சரீரத்திற்கிற ரத்தம் எல்லாம் சிலுவையில பிழிந்தெடுக்கப்பட போகிறது. இந்த திராட்சை ரசம் வடிகிறது போல என் ரத்தம் என்ன செய்ய போகுது, உங்களுக்காக பாவ மன்னிப்புக்காக சிந்தப்பட போகுது. இதை நினைவு கூறும்படி இப்படித்தான் ஆண்டவர் இதை செய்தார். செஞ்சிட்டு இப்ப பாருங்க, பஸ்கா விருந்து நடந்து கொண்டே இருக்கிறது. அது கூடாக ஆண்டவர் ஒரு புதிய விருந்தை ஆரம்பித்து வைக்கிறார். இதுக்கு பேரு அப்போஸ்தல நடபடிகள் 2 அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பம் பிட்குதல். அல்லேலூயா. பிரேக்கிங் ஆஃப் த பிரெட். இந்த ஆராதனைக்கு பேரு என்னதுதான், பைபிள் கொடுக்கிற பேரு, கரெக்டான பேரு அப்பம் பிட்குதல் ஆராதனை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதை அப்போஸ்தலர்கள் தொடர்ந்து அவர்கள் செய்த வேளையிலே அவர்களுக்கு கர்த்தருடைய பந்தி என்றும் பேசினார்கள். ஏன்னா மற்ற பந்திக்கு இந்த பந்திக்கு வித்தியாசம் இருக்குல்ல, அவங்க சபை கூடும் பொழுதெல்லாம் பந்தி இருப்பாங்க, சபை கூடும் பொழுதெல்லாம் அப்பம் பிட்பாங்க. அவங்க அவங்களுக்கு அப்பம் தான் சாப்பாடு, நம்ம சோறு சாப்பிட்ற மாதிரி அவங்க அப்போ தான் சாப்பிடுவாங்க. அதனால எப்பவுமே அப்பம் பிட்பாங்க. ஆனால் ரெண்டு விருந்துக்கும் வித்தியாசம் காட்டுறதுக்கு கர்த்தருடைய பந்தி என்று குறிப்பிட்டார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சில இடத்துல ராப்போஜனம் அப்படின்னு சொல்லி இருக்கிறது. ராப்போஜனம், இரவு நடக்கிற போஜனம், அதுதான் ராப்போஜனம். அந்த வார்த்தையை வைத்துக்கொண்டு சிலர் சொல்லுவார், ராத்திரி தான் என்ன செய்யணும், திருவிருந்து எடுக்கணும். அப்படி இன்னைக்கும் நம்மத்திலும் நம்ம பகுதிகளிலும் போதிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனா அதை தெளிவாய் நீங்கள் படித்து பார்க்கணும். பைபிள்ல இந்த திருவிருந்து அல்ல, கர்த்தருடைய பந்தி, அப்பம் பிட்குதல், ராப்போஜனம் என்கிற வார்த்தைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிற இந்த காரியங்கள், அவைகளை குறித்த உபதேச வசனங்களை தெளிந்து படித்தால் கரெக்டா புரிந்து கொள்வீங்க. கர்த்தர் ராத்திரி தான் பண்ணணும் அப்படின்னு உள்ள நோக்கத்தோடு அவர் சொல்லவில்லை, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். ஹல்லேலூயா. பவுல் அதை குறித்த உபதேசத்தை 1 கொரிந்தியர் 11 அழகாக தெரிவித்திருக்கிறார். அதிலே அவர் ராத்திரி தான் பண்ணணும்னு எங்கேயுமே சொல்லல. எல்லா இடத்திலும் ராத்திரி தான் பண்ணணும்னு எங்கேயுமே கட்டாயப்படுத்தப்படல. பகலிலும் எடுத்துக்கொள்ளலாம், இரவிலும் என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ளலாம். ஆதி சபையார் கூடின பொழுதெல்லாம் கர்த்தருடைய பந்தி ஆசரித்தார்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எப்ப கூடி வந்தாங்களோ அப்பெல்லாம் கத்தோடைய பந்தியும் ஆசரிப்பார்கள். ஆனா நம்ம இப்பொழுது மாதத்துக்கு ஒரு முறை என்ன செய்கிறோம், கத்தோடைய பந்தி ஆசரிக்கிறோம். இது முக்கியமானது. இதுல விசேஷம், இயேசு தமது சரீரத்தை நமக்காக சிலுவையில் தந்தார், தமது இரத்தத்தை நமக்காக சிலுவையில்
தந்தார். அல்லேலூயா. இன்னும் சிலருடைய ஒரு வாதம் என்னவென்றால், ஒவ்வொரு தடவை கர்த்தருடைய பந்தி எடுக்கும் போதும் கட்டாயம் பாதம் கழுவுதல் ஆராதனையுடன் சேர்த்துத்தான் செய்ய வேண்டும் என்று போதிக்கிறவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது இது ரெண்டும் ஒன்றோடொன்று ஒட்டி செய்யப்பட வேண்டும் என்று எங்கும் சொல்லப்படவில்லை. கர்த்தர் தம்முடைய சீடர்களுடைய பாதங்களை கழுவினார், நீங்களும் இதுபோல ஒருவர் கால்களை ஒருவர் கழுவுங்கள் என்று சொன்னார். ஆனால் கர்த்தருடைய பந்தி எடுக்கும் பொழுதெல்லாம் நீங்கள் பாதம் கழுவித்தான் எடுக்க வேண்டும் என்று சொல்லப்படவில்லை. ஆனால் அந்த பாதம் கழுவுதல் ஆராதனையும் முக்கியமானது. அதை சில சபைகள் அப்படியே விட்டுட்டாங்க, செய்யவே மாட்டாங்க. அது தப்பு. அதையும் தேவன் செய்யும்படி சொல்லி இருக்கிறார். ஆகவே நாமெல்லாம் என்ன செய்கிறோம், அவ்வப்போது விசேஷித்த திருவிருந்துகள் வைக்கும் பொழுது அந்த நேரத்திலே பாதம் கழுதல் ஆராதனையுடன் கூடிய கர்த்தருடைய பந்தி நடத்துகிறோம். உபவாஸ்து ஜபித்து ஆயத்தமாகி நாம் விசேஷித்த திருவிருந்து நடத்துமோ நடத்துகிறோம். எப்பொழுதும் அதை நடத்தித்தான் இதை நடத்தணும் அப்படின்னு கட்டாயம் இல்லை. நம்முடைய பகுதிகளிலே இப்படிப்பட்ட பல உபதேசங்கள் இருக்கிறதுனால தான் நான் உங்களுக்கு தெளிவாக சொன்னேன். நமக்கு வேதம் என்ன சொல்லுகிறதோ அதுதான் நம்முடைய உபதேசம். அல்லேலூயா. அதுதான் நமக்கு, ஏன்னா பைபிளை வைத்து தானே கர்த்தர் நம்மளுக்கு கணக்கு கேட்க போகிறார். அதனால நம்ம இன்னார் சொன்ன உபதேசம் அன்னார் சொன்ன உபதேசம் அப்படியெல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டாம். நமக்கு பரிசுத்த வேதாகமத்திலே கர்த்தர் தந்திருக்கிற உபதேசம் தான் நம்முடைய உபதேசம். அல்லேலூயா. அதை தெளிவுறா நாம படிக்க வேண்டும், அதை பின்பற்ற வேண்டும். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுது. அந்த பாக்கியவான்களாக நாம இருக்கணும். ஆகவே நாம் இந்த அனுபவத்தில் அதை செய்ய வேண்டும். புரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது காரியத்துக்குள் வருவோம். இப்ப போவாஸ் ரூத்தே, நீ எங்கேயோ போய் உட்கார்ந்து உன்னுடைய அப்பத்தை நீ சாப்பிட வேண்டாம், இங்க வா, என்னுடைய அப்பத்தை நீ சாப்பிடு. அல்லேலூயா. இயேசுவும் அப்படித்தான் சொல்லுகிறார், என் மகனே என் மகளே நீ எங்கேயோ இருக்க வேண்டாம், ஒரு நாள் நீ பாவத்துல விழுந்து கிடந்த, நான் கூட உன்னை நேசித்தேன், ஆனா உன் பக்கத்துல வந்து உனக்கு உதவி செய்ய என்னால முடியல, காரணம் நீ என்ன விரும்பல, என்ன வெறுத்தாய், பாவத்தை விரும்பி ஓடுன, ஆனா ஒரு நாள் நீ அந்த பாவத்துல சிக்கி சங்கடப்பட்ட வேளையிலே இளையகுமாரனை போல உணர்ந்தாய், அப்போ ஓடோடி வந்து உன்னை நான் பாவச்சேட்டிலிருந்து தூக்கி எடுத்து அணைத்து இரத்தத்தினால உன்னை கழுவி சுத்திகரித்து சொந்தமா மாத்திக்கிட்டேன். அல்லேலூயா. அதனால இனி நீ என்னை விட்டு விலகி போக கூடாது. ரட்சிக்கப்பட்ட ஆத்மாவே, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்ற தேவ பிள்ளையே, இனி இயேசுவை விட்டு நீ ஒருபோதும் விலகி போக கூடாது. அல்லேலூயா. எனவே இயேசு கிறிஸ்துவோடு நாம் ஐக்கியமா இருப்பதற்கு அவர் தமது சரீரத்தையே நாம் புசிக்கும்படி நமக்கு கொடுத்தார். இதை போல ஒரு ஐக்கியம் உலகத்துல வேறு எதுவும் கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் ஒரு மேன்மையான காரியம். 2 வருஷங்களுக்கு முன்பு பேப்பர்ல ஒரு செய்தி வந்தது, சிலர் ஒருவேளை படித்திருக்கலாம். ஒருவன் இன்னொரு மனிதனை அதிகமாய் நேசித்தானா, அளவில்லாம நேசித்தானா, நேசித்து நேசித்து அவனுக்கு இந்த மனுஷனோட ரொம்ப ஐக்கியமாகணும்னு அவன் விரும்பினான். விரும்பி கடைசியில் என்ன பண்ணான்னா, அவன் அந்த மனுஷனை கூப்பிட்டு பேசி சம்மதிக்க பண்ணி அவனை கொன்று துண்டு துண்டா வெட்டி தன்னுடைய ஃப்ரீசர்ல வச்சுட்டு அவனுடைய மாம்சத்தை சாப்பிட்டான். பேப்பர்ல வந்த செய்தி. அப்போ இவனுக்குள்ள என்ன ஓடுது பாருங்க, அவனை இவன் அவ்வளவு நேசித்தானா, அவனை அவ்வளவு அவனோட ஐக்கியமா இருக்க விரும்பி கடைசியில் அவன் கண்டுபிடித்தது அவனை நமக்குள்ள ஆக்கிடுவோம், நம்ம என்ன செஞ்சிருவோம், அவனை ஆமா கன்சியூம் பண்ணிடுவோம்னு நினைச்சு அப்படி பண்ணானா செய்தி வந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது தவறான ஒரு நிலை. ஆனால் இயேசு நமக்கு சொல்லுகிற விஷயத்தை கொஞ்சம் நீங்க கவனிங்க. அதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிளை சொன்னேன். இதை போல ஒரு உறவு வேறொன்று இல்லை. என் பிள்ளைகளே, என்னையே நான் உங்களுக்காக ஈந்தளித்து விடுகிறேன், நீங்கள் என்னை புசியுங்கள். அல்லேலூயா. இப்படி வேற யார் கொடுக்க முடியும்? கொடுக்க மாட்டார்கள். கொடுத்தும் பிரயோஜனம் இல்லை, ஒருத்தரும் கொடுக்காண்டாம். அல்லேலூயா. ஏன்னா இயேசு கிறிஸ்து அவர் தேவனிடத்திலிருந்து நமக்காக அனுப்பப்பட்ட ஜீவ அப்பம், ஜீவ அப்பம். அந்த வார்த்தையின்படியே அவர் தம்மையே அப்பமா கொடுத்துட்டாரு. அவர் என்ன சொல்றாரு, நீ என்னை புசிக்கும் பொழுது நான் உன்னோடு உனக்குள்ளேயே இருப்பேன். ஹல்லேலூயா. இத போல ஒரு ஐக்கியம் இந்த உலகத்துல வேற எங்கேயும் கிடைக்காது. ஆமென். அந்த ஒரு அழகான ஐக்கியமாக்கும் இந்த திருவிருந்து. ஆமென்.
அல்லேலூயா சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். அது போல ஒரு விசேஷித்த ஐக்கியமாக்கும் இந்த திருவிருந்து. நாம் கர்த்தருடைய சமூகத்தில் இந்த அப்பத்தையும் ரசத்தையும் குடித்து நாம் புசித்து குடிக்கும் பொழுது நாம் என்ன அடைகிறோம் என்று சொன்னால் கிறிஸ்துவையே நாம் அடைந்து கொள்ளுகிறோம். அல்லேலூயா. கிறிஸ்து நமக்குள் வாசமாயிருக்கிறார், கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார், கிறிஸ்துவினுடைய சரீரத்திலும் இரத்தத்திலும் நாம் பங்காளிகளாக ஐக்கியமுள்ளவர்களாக இருக்கின்றோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் ஒரு ஆச்சரியமான விஷயம். இதை குறித்து இயேசு யோவான் 6 அதிகாரத்திலே அவர் சொல்லி கொண்டே வந்தார். அநேக காரியங்கள் சொல்லி இருக்கிறார். 48:48 ஜீவாப்பம் நானே என்று சொன்னார். அப்புறம் என்ன சொன்னார்? 56 என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன் என்று சொன்னார். பிரைஸ் தி லார்ட். இப்படி சொன்ன உடனே தான் 60 வாசிங்க. அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். பாத்தீங்களா, இதை பேசணும்னு அவங்களுக்கு புரிஞ்சு கொள்ள தெரியல. அவர் ஏதோ பேசுறாருன்னு நினைச்சிட்டாங்க. என்ன சாப்பிடுவீங்க, என்ன புசிப்பீங்க, என் மாம்சத்தை புசிப்பீங்க, என் ரத்தத்தை குடிப்பீங்க, இப்படி எல்லாம் சொன்ன உடனே இந்த அறிவு உலக அறிவுல சிந்திச்ச அநேக சீஷர்களுக்கு இதை வந்து அதை பிடித்து கொள்ள தெரியல. ஆனால் சொல்லிட்டாங்க, இது கடினமான உபதேசம், இது யார் இதை பின்பற்ற முடியும்னு விலகி போயிட்டாங்க. ஆனால் தேவனுடைய வெளிச்சத்தை பெற்றவர்கள் இதனுடைய கருத்தை புரிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. இது என்ன, இது சும்மா ஏதோ யாருக்கோ மாம்சத்தை கடிச்சு சாப்பிடுறதோ யாருடைய ரத்தத்தை குடிக்கிற இந்த கனிபாலிசம் கிடையாது, நரமாம்ச பட்சணி மாதிரி உள்ள வேலைகள் கிடையாது. இது கிறிஸ்துவுக்கும் நமக்கும் உள்ள உன்னதமான உறவை ஆவிக்குரிய ரீதியாக வெளிப்படுத்துகின்ற உன்னதமான பரிசுத்தமான ஆராதனை. அல்லேலூயா. இதை தெய்வ மக்கள் தெளிவுடன் புரிந்து நான் இந்த அப்பத்தை புசிக்கும் பொழுது அது அப்பந்தான் புசிக்க போறேன், வேற ஏதோ இறைச்சி துண்டை தூக்கி உங்களுக்கு தர்றதில்லை. அப்பத்தை தான் என்ன செய்ய போறோம், தரப்போறோம். ரசத்தை தான் தரப்போறோம். எந்த ரத்தத்தையும் உங்களுக்கு என்ன செய்யல, தரல. ஆனால் இது எதை காட்டுகிறது என்றால், இந்த அப்பம் இயேசுவின் சரீரம் அன்றைக்கு நமக்காய் அடிக்கப்பட்டது அதை காட்டுகிறது, அதை நாம் உட்கொள்ளுவது அடையாளமாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த ரசத்தை நாம குடிக்கும் பொழுது இது சும்மா ஏதோ வீட்டுல ரசம் செஞ்சு குடித்த ரசம் அல்ல. இது இந்த ரசத்துக்கு ஒரு அர்த்தம் உண்டு. இது இயேசு சிலுவையில் சிந்தின ரத்தம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனவே அன்றைக்கு போவாஸ் ரூத்துக்கு அப்படி ஒரு இடத்தை உரிமையை கொடுத்தான். இயேசு கிறிஸ்து அதை விட மேன்மையான ஒரு உரிமையை உறவை நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே ஞானஸ்நானத்தின் மூலம் இயேசு கிறிஸ்துவோடு நல்மனசாட்சியின் உடன்படிக்கை செய்து கொண்டவர்கள் தண்ணீரில் முழுகி வசனத்தில் எழுதியிருக்கிற பிரகாரம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டவர்கள் கட்டாயமாக இந்த அப்பம் கர்த்தருடைய பந்தி வைக்கப்படும் பொழுதெல்லாம் அதை நீங்கள் பங்கு பெற வேண்டும். அதை விட்டு விலகி செல்லக்கூடாது, அதுக்கு புறமுது காட்டி எழும்பி செல்லக்கூடாது. ரொம்ப கட்டாயம், கண்டிப்பாக இதை கனம் பண்ணி இந்த இயேசு கிறிஸ்துடைய சரீரத்துக்கும் இரத்தத்துக்கும் பங்காளிகள் என்பதை நாம் ஒவ்வொரு ஆராதனையிலும் காண்பிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியாக ரூத் 2:12 வாசியுங்கள். 2:12. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். போவாஸ் சொன்ன அடுத்த வார்த்தை, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவும் இது போலதான் சொன்னார். வெளிப்படுத்தல் 22:12 சொன்னார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுக்கு அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. அல்லேலூயா. செய்கைக்கு தக்க பலன் அளிப்பே அளிக்க தேவன் உனக்கு அளிப்பார் என்று போவாஸ் சொன்னது போலவே நம்முடைய பரம போவாஸ் ஆகிய இயேசுவும் சொன்னார்,
நான் வரும் பொழுது என் பிள்ளைகளே உங்கள் செய்கைகளுக்கு தக்க பலனை நான் உங்களுக்கு கையோடு என்ன செய்வேன் கொண்டு வருவேன் என்று சொன்னார். அமேன். கைகளை வைத்து சொல்லுங்க அமேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய பரம போவாஸ் ஆகிய கர்த்தர் சீக்கிரமாய் நம்மை சந்திக்கும்படி வருகிறார். வரும் பொழுது அவர் நம்முடைய செய்கைக்கு தக்க பலனை நமக்கு அளிக்கும்படி வருகிறார். ஒவ்வொருடைய செய்கைகளை குறித்து கவனமாயிருங்கள். ஒவ்வொரு செய்கைகளையும் கர்த்தர் கண்காணிக்கிறார். மல்கியாவில் எழுதப்பட்டது போல உங்களுடைய செய்கைகள் எல்லாம் அவருடைய ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்பட்டு வருகிறது. அல்லேலூயா. இன்றைக்கு கவர்மெண்ட்ஸ் கூட அரசாங்கங்கள் சில இடங்களில் எல்லாம் சிசிடிவி கேமராஸ் வைத்து அப்படியே அங்கே என்ன நடக்கிறதுன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அப்படியே ஃபோட்டோ பிடிச்சிடுறாங்க. அங்கே என்ன நடக்க அவ்வளோ வீடியோவாக அது எடுத்துருது. எலெக்ஷன் பூத்துல எல்லாம் வைக்க போகிறாங்க, முக்கியமான சென்சிட்டிவான பூத்துகளில் எல்லாம் சிசிடிவி கேமரா வைக்க போகிறாங்க. யாரெல்லாம் உள்ளே போகிறா, ஓட்டு போடுறா, வர்றா, எல்லாம் என்ன செய்திருவாங்க, அப்படியே படம் பிடித்துடுறாங்க. இது மாதிரி அநேக இடங்களில் சில முக்கியமான அலுவலகங்களுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன போர்டு வச்சுருப்பாங்க, யூஆர் அண்டர் சிசிடிவி கேமரா சர்வீலன்ஸ் என்று வைத்திருப்பார்கள். அதை கவனிக்காமல் சிலர் போயிருந்துட்டு என்னத்தையா பேசிக்கிட்டே இருப்பார்கள். அவ்வளோ அங்கே என்ன செய்யிட்டே இருக்கும், ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். உள்ள ஆஃபீஸர் இருப்பார், இவங்க வெளியே வெயிட்டிங்கில் இருப்பாங்க, அவருக்கு அவரை பார்க்கறதுக்கு சமயம் ஆகிறதுக்காக காத்திருப்பாங்க. இங்கேருந்து என்னத்தையும் பேசுவான், இவங்க எல்லாம் எதுக்கு இருக்கான், என்னத்தை செய்யா வைக்கான், இப்படி பேசிக்கிட்டே இருப்பார்கள். அவர் உள்ளேருந்து டிவியில் பார்த்துக்கிட்டே இருப்பார். இதெல்லாம் அழகா புரியுதா? அதனால இப்போ உலகமே உங்களை கேமராவுக்குள்ளே வச்சுட்ருக்கு. அது மாதிரி பெங்களூர் ட்ரிவாண்ட்ரம் எல்லாம் ரோட்டில் வச்சுட்டாங்க. இப்போ அங்கங்கே கேமரா வச்சுட்டாங்க. ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்க. ஒவ்வொரு இடத்துல ஸ்பீட் லிமிட் போட்டிருப்பார்கள். இதில் வந்து 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் போ, பார்ப்போம், போலீஸ் ஒன்றும் காணலையே, போலீஸ் வண்டி ஒன்றும் இல்லையே, வச்சு அழுத்துவோம்னு சொல்லி அப்படியே ஆக்சிலேட்டர் அழுத்துவான், அங்கே கரெக்டாக படம் எடுத்துறோம். அமெரிக்காலாம் சில இடத்துல அப்படிதான், வரம்பு மீறினா கிளிக்னு அங்கே ஒரு லைட்டே அடிக்குது, ஃபோட்டோவே எடுத்து அனுப்பிடுது ஆட்டோமேட்டிக்காக. பாருங்க, இப்படியெல்லாம் உலகத்திலே நடக்கிறது என்றால் நீங்கள் ஒவ்வொரு இடத்தில் நடந்து கொள்ளுகிற நடக்கைகளையும் பேச்சுகளையும் எல்லாம் ஒரு சின்ன விஷயம் விடாம பரலோகம் அப்படியே அந்த காலம் ஆதாம் காலத்திலிருந்தே சிசிடிவி கேமராவுக்கு மேலான கேமரா வச்சு பிடிச்சுக்கிட்டு இருக்குது. அல்லேலூயா. பைபிள் சொல்லுது எல்லாம் வானங்களிலே தேவன் வைத்திருக்கிறார். ஆமீன். ஆமா, ஒரு பேச்சு கூட தப்பி போக முடியாது. இன்னைக்கு எல்லாம் சொல்ல அரசியல்வாதிகள் என்னத்தையா பேசுவார்கள், பேசிட்டு அது மீடியா வந்து ராங் இன்டர்பிரிட்டேஷன் கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லி தப்பி நிக்க பாக்குறாங்க. மீடியா வந்து திருச்சு கூறிட்டு அப்படின்வான் பாத்தீங்களா. இப்படி எல்லாம் தப்ப முடியாது. கத்தருக்கு ஸ்தோத்திரம். பின்ன என்ன செய்வார்கள், அப்படி எப்படி தட்டி தட்டி விடுகிறார்கள், பிடிக்கணும்னா பிடிச்சிருவார்கள். இந்த காலத்துல மீடியா எல்லாம் கரெக்டா இருக்குது. ஆகவே அன்பானவர்களே, நாம் நம்முடைய செய்கைகளுக்கு தக்க பலனை கர்த்தர் தருவார் என்று சொன்னால் நம்முடைய செய்கைகளில் நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதே போல இயேசுக்காக செய்கிறதுல ஆளுகளுடைய கண்ணுக்கு முன்னால செய்யணும்னு நினைக்காதீங்க. அது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். மத்தையுள்ள ஆண்டவர் சொல்லிட்டார், நீ வந்து நீ தர்மம் செய்யும் போது அதை வந்து மற்றவங்க பார்க்கணும்னு செஞ்சேன்னா அதுதான் உனக்கு கிடைக்கிற பலன். விளம்பரம் நீ விரும்புறல்ல, அந்த விளம்பரம் தான் உனக்கு கிடைக்குமே தவிர உனக்கு அதுக்கு மேல நீ செஞ்சதுக்கு பலன் உனக்கு கிடைக்காது. நீ வந்து அடுத்தவங்க பார்க்கணும்னு ஜோம் பண்ணீன்னா உன் நோக்கமே விளம்பரம் தான். நீ உண்மையா ஜோம் பண்ணணும்னு உன்னுடைய நோக்கம் கிடையாது. நான் ஜபிக்கிறவன் என்று விளம்பரப்படுத்தணும், நான் உபவாசிக்கிறவன் என்று விளம்பரப்படுத்தணும், நான் தான தர்மம் செய்யறவன் விளம்பரப்படுத்தணும். ஆண்டவர் சொல்ல உன் விளம்பரத்தை நீ அடைந்து தீர்ந்தது, அதோட உனக்கு பலன் முடிஞ்சு போச்சு. உனக்கு உண்மையான பலன் வேண்டும் என்றால் நீ விளம்பரம் படுத்திக்கிட்டு இருக்காத, விளம்பர நோக்கத்தோட செய்யாத, நீ உண்மையா இயேசுக்காக செய்ய. அல்லேலூயா. ஊழியங்களும் அப்படித்தான். ஊழியங்களை விளம்பரப்படுத்த தொடங்கினா நீ உன் பலனை அடைந்து தீர்ந்ததுன்னு விட்டுறார். சரி, இதுக்கு தானப்பா இந்த கஷ்டப்படுக, சரி அடைஞ்சிட்டு போ அப்படின்னு விட்டுறார். ஆனால் நான் உண்மையா இயேசுக்கா செய்தால் அதற்குரிய பலனோடு நான் வருகிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எனவே தப்பான கிரியைகள் செய்கிறவங்களோ எச்சரிப்படைந்து திருந்தணும். ரெண்டாவது, இயேசுக்காக நல்ல காரியங்களை செய்கிறவங்க சோர்ந்து போகக்கூடாது. என்ன யாரும் பாராட்டலையே, இந்த காரியம் யாருக்கும் தெரியல, அப்படியெல்லாம் சோர்ந்து போகக்கூடாது. தெரியாம இருக்கிறதா ரொம்ப நல்லது. அல்லேலூயா. தெரிஞ்சதுக்கு கிடைக்கிற பலனை விட யாருக்கும் தெரியாம இயேசுக்கா செய்த காரியங்களுக்கு தான் உண்மையில அதிக பலன் காத்திருக்கிறது. அல்லேலூயா. எனவே
இந்த சைகைகளுக்கு தக்க பலனோடு இயேசு வருகிறார். உங்க நல்ல செயல்களை இன்னும் நீங்க என்ன செய்யுங்க, பெருக்குங்க. தீய செயல்களை முற்றிலும் விட்டு ஒதுங்குங்கள், இயேசு வருகிறார். இந்த ரூத்துடைய நல்ல செய்கை என்ன செய்கைன்னா, அவ தன் மாமியாரை விடாமல் பற்றி கொண்டாள். அல்லேலூயா. இந்த மாமியார் ஓடு போனா எனக்கு வாழ்க்கை கிடையாதுன்னு அவளுக்கு தெரிந்திருந்தோம். அவளோ அந்த மாமியாருக்காக செய்த அந்த நல்ல செய்கை, அதுதான் போவாஸ் சொன்னான், இஸ்ரவேலின் தேவன் உனக்கு அதுக்கு தக்க பலனை தருவார். கொடுத்தாரா இல்லையா? ஒரு பெரிய செல்வசீமானாகிய போவாசுக்கு அவளை மனைவியாக்கி இயேசு கிறிஸ்துவுடைய உலக வம்ச வரலாறிலே முப்பாட்டி ஸ்தானத்திலே அவளை ஆக்கி வைத்தார். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய பலனை கொடுத்தார் பாத்தீங்களா? அது மாதிரி அவள் விக்கிரகங்களை ஆராய்த்து கொண்டிருந்தவள் அந்த தேசத்திலே. ஆனால் அதையெல்லாம் விட்டு, ஜீவனுள்ள தேவன் இஸ்ரவேலின் தேவனை பின்பற்றுவேன், இந்த தெய்வம் எனக்கு போதும் என்று இறங்கி வந்தாள். அதை தேவன் கனப்படுத்தினார். அவளுடைய செய்கைக்கு தக்க பலனை அவளுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. மோவாப் தேசத்திலே ஒரு பாளை போல திரும்பி போயிருந்தால் அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து விட்டு முடிந்து போயிருப்பாள். ஆனால் அவளிடத்த இந்த நல்ல செய்கை, அவள் செய்த நல்ல செய்கை, அவளிடத்த நல்ல தீர்மானம் அவளை ஒரு விசேஷமான உயர்வுக்குள் கொண்டு வந்து விட்டது. ஹல்லேலூயா. எனவே இது போலதான் நம்முடைய ஒவ்வொரு செய்கைகள். மோசே அவன் பெரியவனான போது எடுத்த தீர்மானம், நான் இந்த பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்ற ஸ்தானத்தை விட்டுவிட்டு தேவ ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிக்க போறேன், அந்த தீர்மானத்தையும் அந்த செய்கையும் கர்த்தர் கனம் பண்ணவில்லையா? கர்த்தர் கனம் பண்ணி அவனை ஒரு பெரிய தலைவனாய் மாற்றவில்லையா? அவன் கையினாலே எகிப்திலிருந்து இஸ்ரவேலுக்கு விடுதலையை கொடுக்கவில்லையா? எவ்வளவு ஆச்சரியம்! பைபிள் முழுசும் படிச்சு பாருங்க. ஒவ்வொருவருக்கும் அவருடைய செய்கைகளுக்கு தக்க பலனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எலிசா எலியாவுக்கு கடைசி வரை உண்மையாக இருந்தான். கடைசி வரை உண்மை. எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த எலிசா. அவன் கடைசி வரை உண்மையாக இருந்த பொழுது எலியா சாப்பிட்டு கை கழுவும் போது இவன் கையை தண்ணி ஊத்தி கொடுப்பான். அப்படிப்பட்ட ஒரு சின்ன வேலைக்காரனை போல எலியாவை பின்பற்றினவனை கர்த்தர் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் பெரிய தலைவனாய் மாற்றினார். ஹல்லேலூயா. அவனுடைய செய்கைக்கு தக்க பலனை அவனுக்கு கொடுத்தார். அவனுக்கு ஒரு சீடன் இருந்தான். அவன் பேர் என்ன? கே ஆசி. கே ஆசி. இந்த கே ஆசி பெரிய ஆசைக்குரியவர். இவர் என்ன, நாகமான் வந்த பொழுது நாகமான் கையில கொண்டு வந்த காணிக்கைகள் மேல் இவனுடைய கண்ணு இருந்தது. ஆகா, ஓஹோ, காணிக்கைகள் பலமாக வருகிறது, எசமான் கையில கொடுத்துட்டு போவாக, எசமான் ஒன்னும் தொடமாட்டார், எல்லாம் என் பொறுப்பு தான். ஆமென். ரொம்ப ஆசையோட இருந்தான். எசமானோ வீட்டுல கூட ஏத்தாம அவனை சுகமாக்கி என்ன பண்ணி விட்டுட்டாரு, அனுப்பி விட்டுட்டார். இவனுக்கு இப்போ இவனுக்கு ரொம்ப ரெஸ்ட்லெஸ் ஆயிட்டான். ஐயையோ, இது என்ன இவர் செஞ்சு போட்டாரு என்று சொல்லி இவன் பாருங்க அவன் பின்னால ஓடி ஒரு பொய்ய சொல்லி எசமான் பேரை பயன்படுத்தி. சிலருக்கு வேலையெல்லாம் இதுதான், பாஸ்டர் சொல்லி விட்டாருன்னு சொல்லிடுவாரு. என் தலை எத்தனை பேர் இப்படி உருட்டி இருக்காது தெரியுமா? சபையில யாருன்னு சொல்லிடுவார். தலைமை பாஸ்டர்கிட்ட பேசிட்டு வந்துதான் இதை அறிவிக்கிறேன். பேசியிருப்பாங்க, வேற ஏதாவது பேசியிருப்பாங்க. அப்படிப்பட்ட நூதன பொய்களை அடிச்சு சிலர் பண்ணிடுவா. ஒரு இடத்துல ஒண்ணு மாட்டிச்சு, அதனாலதான் சொல்றேன். இப்படி உருட்டுவார்கள், இதனால நமக்கு நிறைய கெட்ட பேர் இருக்கட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி இவன் போய் என்ன பண்ணிட்டான், எஜமான் சொல்லிவிட்டாரு அங்க இதெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னாரு அப்படின்னு அவனும் சந்தோஷமா கொடுத்து விட்டான். கடைசியில கேயாசியின் செய்கைக்கு என்ன பலன் கிடைத்தது தெரியுமா? எலிசா சொன்னான், எப்பா நாகமானிட்ட இருக்கிறதுக்கு வேண்டி பின்னால ஓடுனால அவன் விட்டு போன குஷ்டரோகத்தையும் கூட வாங்கிக்க. பணாச பிடிச்ச கேயாசி இப்போ அவன் விட்டுட்டு போன குஷ்டரோகத்தையும் வாங்கிட்டு குஷ்டரோகியா மாறி போனான். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு தருவார். ஆமென். அல்லேலூயா. எனவே தீய செயல்களை கம்ப்ளீட்டாக விட்டு ஒதுங்க வேண்டும். நல்ல செயல்களை இன்னும் இன்னும் இயேசுவுக்காக நாம் என்ன செய்யணும், பெருக்கி கொண்டே இருக்கணும். அதுல ஒருத்தரும் சோர்ந்து போய் குறைத்து கொள்ளக்கூடாது, பெருக்கணும். அதுதான் இந்த வசனம் நமக்கு தைரியப்படுத்துகிறது. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. அல்லேலூயா.
இப்பொழுது கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். மூன்று காரியங்கள். உனக்கு தாகம் எடுத்தால் என்னிடத்தில் வா, ஜீவ தண்ணீரை உனக்கு வைத்திருக்கிறேன். நீ எங்கேயோ போய் அப்போ புசிக்க வேண்டாம், எந்த ஐக்கியங்களிலோ நீ இருக்க வேண்டாம். மகனே மகளே, என் சரீரத்தையும் இரத்தத்தையுமே தந்து எனக்குள் உன்னை நான் ஆக்குகிறேன், உனக்குள் நான் இருக்கிறேன். என் ஐக்கியத்தில் நீ நிலைத்திரு, என் ஐக்கியத்தில் நீ நிலைத்திரு. Praise the Lord. நீ செய்கிற ஒவ்வொரு கிரியைகளுக்கும் செயல்களுக்கும் தக்க பலனை இதோ என் கைகளில் நான் கொண்டு வருகிறேன் மகனே, கொண்டு வருகிறேன் மகளே. நீ கவலைப்படாதே, சோர்ந்து போகாதே, உன் நல்ல செயல்களை ஒரு நாளும் குறைத்து கொள்ளாதே. இயேசுவுக்காக செய்வது, ஏழைக்காக செய்வது, இவைகளை ஒரு நாளும் குறைத்து கொள்ளாதே. உன்னோடு உனக்கு பலன் தரும்படி நான் இருக்கிறேன் என்று இயேசு நமக்கு திருவாக்கு தந்திருக்கின்றார். ஹலலூயா. அவர் சீக்கிரமாய் வருகின்றார். ஆமென். ஹலலூயா. பிரைஸ் த லார்ட். பிரதிபலன் ஏந்தி இயேசு வருவார், பாடுபட்ட பக்தரோடு நாமும் சேருவோம். ஆதிப்பிதாக்களுடன் இரத்த சாட்சிகள் ஆர்ப்பரித்து கூடி வாழுவோம். ஆதிப்பிதாக்களுடன் இரத்த சாட்சிகள் ஆர்ப்பரித்து கூடி வாழுவோம். போர் வீரரே, போவிமானதே, பாட்டு செல்லுவீர் நாம் இயேசுவின் பின்னே. தேவராஜ்யம் ஓங்கவே, தேவ மக்கள் மீளவே, தியாக பரிசுத்தராய் சேவை செய்குவோம். சீக்கிரமாய் வரப்போகிறார் இயேசு. உன்னுடைய கிரியைகளுக்கு தகுந்த பலனை உனக்கு தரப்போகிறார். இந்த பகல் வேளையிலே தாகத்தோடு வந்திருக்கிற நீ கர்த்தராய் இயேசுவிடத்தில் தாகம் தீர்க்கப்படும்படி இயேசு ஒன்றை உன் உள்ளத்தை திறந்து கொடு. சினிமாவுக்கு நேராக, சிற்றின்பங்களுக்கு நேராக, கெட்ட காட்சிகளுக்கு நேராக, கெட்ட நண்பர்கள், போதைகள், பல்வேறு விதமான காரியங்கள். சிலர் பணத்துக்கு பின்னால் ஓடுறாங்க, பொருளாசைக்கு பின்னால் ஓடுறாங்க, உலக ஆசைகளுக்கு பின்னால் ஓடுறாங்க. இது ஒன்றும் திருப்தி செய்யாது, இது எல்லாம் திருப்தி செய்யாத பொருட்கள். ஆனால் இயேசு உன்னை திருப்தி செய்கிறவர். இயேசுவின் ஆவி உன்னை நிச்சயமாய் திருப்தி செய்யும். இந்த வேளையில் எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணுங்க. விசுவாசிகளும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எல்லாம் அறிந்திருந்தோம், என் உள்ளம் எங்கேயோ அலைப
தப்பாகிறதப்பா, என்னை மன்னிங்க ராஜா என்று சொல்லி உண்மையாக உள்ளம் திறந்து எல்லாரும் கேளுங்க, ஆண்டவரே இனிமேல் இந்த மாதிரிப்பட்ட தேவையில்லாத தாகத்தோடு என் உள்ளம் அலையக்கூடாது கர்த்தாவே. உங்க ஜீவ தண்ணீரினால் மெய்யாகவே என் தாகத்தை தீர்த்து விடுங்கப்பா. எல்லா பகுதியும் உங்க ஜீவ நதியினால நிரப்பி விடுங்க, நிரப்பி விடுங்க. எந்த கெட்ட ஆசைகள் வருகிறதோ, எங்கே உலகத்துக்கு நேராய் நம்முடைய உள்ளங்கள் இழுக்கப்படுகிறதோ, அவைகளை இப்பொழுது சொல்லி ஜெபித்தால் நிச்சயமாய் ஆவியானவர் வெற்றி தருவார். சுட்டரிக்க வேண்டி அந்த ஆசைகளை ஆவியானவர் சுட்டரிப்பார், ஆவியானவர் சுட்டரிப்பார். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. சும்மா வாய் மூடி ஜெபிக்காம இருந்தா ஒரு பிரயோஜனம் இருக்காது. எல்லாரும் வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, பணத்துக்கு நேராய் ஆசை ஓடக்கூடாது, பொருளுக்கு நேரா ஓடக்கூடாது, இந்த உலகத்துக்கு நேரா என் ஆசை ஒரு நாள் ஓடக்கூடாது. தகப்பனே, என்ன உங்க ஜீவ நதியினால நிரப்புங்க, ஜீவ தண்ணீரினால தாகம் தீர்த்துருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாய் திறந்து கேட்கறீங்களா? வாய் திறந்து கேட்கறீங்களா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். யாராவது காதல் வலையில சிக்கி கிடக்குறீங்களா? நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த மாதிரி ஒரு நபரை நான் நேசித்துட்டேன், இந்த மாதிரி ஒரு நபரை நான் நேசித்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, அது என் தாகம் தீர்க்காதப்பா, நீங்க தான் என் தாகத்தை தீர்ப்பீங்க, எனக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை ஏற்ற காலத்தில் நீங்க செய்யுங்க ஆண்டவரே. இன்று முதல் நான் அதை விட்டு விடுகிறேன் ஆண்டவரே. இப்படிப்பட்ட தாகங்களுக்கு நேராய் நான் ஓட போகிறதில்லை ஆண்டவரே. என் இயேசு எனக்காய் நியமித்தது ஏற்ற காலத்தில் நடக்கட்டும் அப்பா என்று உண்மையாக உங்களை அர்ப்பணித்து ஜெபியுங்கள். இந்த மாதிரி கட்டுகளிலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள், கட்டுகளிலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள். சிக்கல்கள் அறுக்கப்படட்டும், ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். எந்த சிக்கலுக்கும் ஆவியானவர் உதவி செய்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குடும்ப உறவுகளில் திருப்தி இல்லாமல் குடும்பத்துக்குள்ளே இருந்தாலும் உன் மனசு வெளியே ஓடிக்கொண்டு இருக்கிறதா? இந்த வேளையில் உண்மையா இயேசுவிடத்திலே சொல்லுங்க, இயேசுவிடத்திலே சொல்லுங்க, அப்பா என்னை மன்னிச்சிருங்க, என்னை மன்னிச்சிருங்க. இனி இந்த மாதிரி காரியங்கள் நான் செய்வது சரிதான், அப்படி என் உள்ளத்துல நீதிகரிக்க மாட்டேன், நான் செய்யறது தப்பு, என்னை மன்னிங்க. உங்க ஆவினால என்ன தாகத்தை தீருங்கப்பா, உங்க ஆவினால என்ன நிரப்புங்கப்பா, உங்க ஆலோசனைகளால என்ன நிரப்புங்கப்பா, உங்க சமூகத்தின் பிரசன்னத்தினால என்ன நிரப்புங்கப்பா, சொல்லுங்க. வெக்கப்படாம கர்த்தரிடத்துல சொல்லும் பொழுது எல்லா பாவ கட்டுகள், எல்லா அக்கிரம கட்டுகள், பொல்லாத தார்மாரான நினைவுகள் எல்லாம் ஓடி போகும். ஆவியானவர் அவைகளை சுட்டரித்து மாற்றுவார், சுட்டரித்து மாற்றுவார். அவர் சுட்டரித்து போட்டா பிறகு அது உள்ளத்துல எழும்பாது. அவர் சுட்டரித்து போட்டா பிறகு அந்த ஆசை நமக்குள்ளே கிரியை செய்ய முடியாது. ஆவியானவர் அவைகளை சுட்டரிப்பாராக, சுட்டரிப்பாராக. பண ஆசைகளை சுட்டறியும் ஆவியானவரே, பொருள் ஆசைகளை சுட்டறியும் ஆவியானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே நீங்கள் ஜெப நிலைமையில் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது ஞான ஸ்நானம் பெற்ற தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய பந்தி உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இயேசு இப்படிப்பட்ட உன்னதமான ஒரு உறவை உன்னோடு எதிர்பார்க்கிறார். மகனே, மகளே, என் சரீரத்தை நீ புசிக்கும்படியாய், என் இரத்தத்தை நீ பானம் பண்ணும்படி இந்த அப்பமும் சரீரமும் வைக்கப்பட்டிருக்கிறது. என்னோடு ஐக்கியமாயிரு மகனே, என்னோடு ஐக்கியமாயிரு மகளே என்று இயேசு உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன்னை பார்த்து சொல்லுகிறார். போவாஸ் ரூத்தை அழைத்து, நீ அங்கே இருக்க வேண்டாம், நாங்கள் சாப்பிட்றதுக்கு பந்தி இருந்தோன்னே நீ எழும்பி வெளியே போக வேண்டாம், வா நீ இந்த பந்தியில் உட்காரு, என்னுடைய அப்பத்தை நீயும் சாப்பிட. அதுபோல தான் ஞான ஸ்நானம் பெற்ற சகோதரா, சகோதரி, நாங்கெல்லாம் இந்த பந்திக்கு உட்காரும் போது நீ எழும்பி வெளியே ஓடாத, நீ எழும்பி வெளியே போகாத. இந்த அப்பம் உனக்கான அப்பம், உனக்காக சிலுவையில் பிட்கப்பட்ட அப்பம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்பாவிடத்துல கண்ணீர் விட்டு மனம் திரும்பி இருதயத்தை சரி செய்து கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தப்படுங்கள், கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தப்படுங்கள். பயபக்தியோடு கர்த்தர் உன்னை அழைக்கும் பொழுது அந்த அன்புக்கு நீ மதிப்பு கொடுத்து கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தப்படு சகோதரா, ஆயத்தப்படு சகோதரி. வாலிபனே, வாலிப பிள்ளையே, நீ ஞான ஸ்நானம் எடுத்துட்டு கடமைக்கா ஞான ஸ்நானம் எடுத்தது போல வச்சுட்டு பந்தியை விட்டு விலகி ஓடுவது சரியல்ல. இன்றைக்கு கர்த்தரோடு நெருங்கி வா. ஹல்லேலூயா.
Praise the Lord, praise the Lord. Appam yen sharirame ipatram yen rathame appam yen sharirame ipatram yen rathame வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்முடைய தாகம் தீர்க்கும் பரமபோவாஸ் இயேசுவுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். தன்னையே நமக்காய் இந்த இயேசுவுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தக்க பலனை நமக்கு தரும்படி சீக்கிரமாய் வருகிற இயேசுவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய வருகைக்கும் இந்த பந்திக்கும் நம்மை ஆயத்தப்படுத்தும்படியாய் ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அன்புள்ள பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றி செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுகின்றோம். இந்த நாளில் தேவன் எங்களோடு இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. உமது கிருபைக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, அடியானுக்கு தந்த பலனுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த கூட்டத்தின் ஆரம்பத்தில் இருந்த பலவீனத்தை என்னுடைய சரீரத்தை விட்டு எடுத்து போட்டதற்காய் நன்றி சொல்லி ஸ்தோத்தரிக்கிறேன். இது போலவே ஒவ்வொருவருக்கும் நீர் அற்புதம் செய்திருப்பீர் என்று விசுவாசித்து உமை ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே. உமது கிருபைக்காய் நன்றி அப்பா. நீர் எங்கள் தேவன், நாங்கள் ஆராதிக்கிறவர், ஜீவனுள்ளவர். ஆமென். எங்களுக்கு சுகம் தருகிறவர், பலன் தருகிறவர், எல்லா நன்மைகளும் எங்களுக்கு தருகிறவர். இந்த உலகத்திலே மக்கள் பலவிதமான காரியங்களுக்கு நேராய் ஓடி திரிகிறார்கள். ஆனால் நீர் சொல்லுகிறீர், ஓ தாகமா இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னண்டைக்கு வாருங்கள், நான் இலவசமாய் ஜீவ தண்ணீரை தருகிறேன். அதுபோல எங்களுக்கு தந்தீர், எங்கள் தாகம் தீர்த்தீர், இன்னும் எங்களை ஆசீர்வாதமாய் நடத்துகிறீர். எல்லாரையும் அப்படி நடத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இந்த அனுபவத்தை பெற்றவர்கள் ஒருவராயிலும் இதை விட்டு பின்வாங்கி போகாதபடி இந்த ஜீவ தண்ணீரினால் தாகம் தீர்க்கப்பட்டு பரிசுத்த வாழ்வு வாழும்படியாய் எல்லாருக்கும் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உமது சரீரத்தையும் இரத்தத்தையுமே எங்களுக்காய் தந்த எங்கள் இரட்சகரே, இந்த மாபெரும் உறவை என்னவென்று சொல்லுவோம் ஐயா. அப்பா, இந்த மகாபரிய உறவை உதாசீனமாய் நாங்கள் ஒருபொழுதும் எண்ணாதபடி கனத்துக்குரியதாய் எண்ணி ஆயத்தத்தோடும் பரிசுத்தத்தோடும் இதை நாங்கள் இதில் பங்கு பெற, இந்த மேன்மையை பெற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும் அப்பா. தகுதி படுத்தும், ஆயத்தப்படுத்தும் தகுப்பனே. தகுதி குறைவுகளை மாற்றும் ஐயா, ஆயத்த குறைவுகளை மாற்றும் ஐயா. தேவன் கிருபை செய்யும். இது தடையாக உள்ளங்களில் என்ன இருக்கிறதோ அதை அகற்றி இதை இதோடு இந்த அனுபவத்தில் வந்து நாங்கள் உம்மோடு உறவு கொள்ள உதவி செய்யுங்க. எங்களுக்கு எங்களுடைய கிரியைகள் அத்தனைக்குள்ள பலனை சுமந்து கொண்டு நீர் சீக்கிரமாய் வரப்போகிறீரப்பா. ஆகவே அதை நினைத்து சகல தேவனு பிரியமில்லாத கிரியைகள் செயல்களை விட்டு கம்ப்ளீட்டாக நாங்கள் ஒதுங்க எங்களுக்கு அந்த துடி துடிப்பை உள்ளத்திலே தாரும் அப்பா. உமக்காக உமை பிரியப்படுத்துகிற எல்லா கிரியைகளை இன்னும் 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 செய்ய வேண்டுமே என்கிற துடி துடிப்பையும் எங்கள் உள்ளத்தில் அதிகமாய் தாரும். இந்த பரிசுத்த பந்தி ஆராதனைக்குள் பிரவேசிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படும், வழிநடத்தும். வந்திருக்கிற அனைவரையும் ஆசீர்வதியும். ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளாதவர்கள் எல்லாம் இந்த அனுபவத்துக்குள் சீக்கிரமாய் வர உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. சகல துதி, கன, மகிமை உமக்கே செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.